ரஜினின்னு சொல்ல, அதுக்கு ட்ரிகரை தான் அந்த அவசர அடி ரங்கா இருக்கான்ல, இந்த மாதிரி ஆரம்பிச்சது. அவசர அடி அவசரமா தூக்கிட்டு போட்டாங்க, ஒருத்தர் எல்லாம் தூக்கி போட்டு மெரியறாங்க. அந்த 2016 அந்த பேட்டர்ஸ் விசுவாசம் கிளாஸ் இருந்துச்சு தெரியுமா? சொல்லு ப்ரோ, என்ன சொல்லு நீங்க? எந்த தாஸ் என்னமோ எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது ப்ரோ. கேக்குதா? ஒரு பக்கு போல. ஆனா எல்லாரும் இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு கரெக்டா இருக்கானுங்க. இப்ப இந்த இந்த மென்டலா இப்பதான் மென்டலா ஜித்து பாண்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம சைடியும் பாண்டிங் கிடையாது. ஆனா பொங்கலுக்கு தெரியும். ஆனா என்ன கேட்டா ஒரு பாண்டிங் உண்டவன்னு எனக்கு தோணுது கோரை ப்ரோ. அது என்ன பாண்டிங்னா அது கேக்குறதுக்கு கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். விஜய் அஜித் பாண்டிங் அது இல்ல, அது அது யாரு படுத்தாலும் ஒண்ணு சேரும் தெரியும். என்னது என்னது அவனுக்கு கிரிக்கெட் பத்தி எல்லாம் தெரியாது. ஐபிஎல் கூட பார்க்க மாட்டான், ஐபிஎல் வெறித்தனமா பார்த்து லாஸ்ட் மூடு மூடு மூடு. ஷார்துல் தாக்கூர் இஸ் பேக் ப்ரோ. போன வருஷம் ஐபிஎல் யார் பார்த்தா வரட்டும். அம்மா ஸ்குவாட் சிஎஸ்கே. ஆனா அலெக்ஸ் ஐபிஎல் பார்க்காத மனுஷனா? இங்க இருக்கக்கூடிய நம்ம பசங்க தான் கமெண்ட் சப்போர்ட் ஐபிஎல் ஸ்பேஸ் சப்போர்ட். என்னையும் பாக்கி வச்சிட்டீங்களாடா கடைசியில. யாரு? நான் அந்த ஐபிஎல் நான் பார்க்க மாட்டேன். எப்பனா இப்ப நான் நம்மளே ஃபர்ஸ்ட் ரெண்டு சீசன் பார்த்தேன். நம்மளே தம்ப தோனி இருக்கறன்ற ஒரே பேருக்கு தான் நானே பாக்குறது. அதர் மேட்ச் பார்க்க மாட்டேன். இவங்க என்னன்னா இல்ல ப்ரோ, அதர் மேட்ச்க்கு எல்லாம் ஸ்பேஸ் போடுவாங்கன்னு பேசினு போறாங்க. அந்த டைம்ல நான் நேரா போனமா சிஎஸ்கே மேட்ச். யார் கூட ஆனாலும் சிஎஸ்கே மட்டும் தான் பாக்குறது. வாய்ப்பே இல்ல. அது டைட்டிலே இல்ல, அது பசில் இதெல்லாம் டைட்டிலே இல்ல. ஒரு நிமிஷம் இப்பதான் ஒருவேளை நீங்க நீங்க கோஸ்ட் வரது ட்விட்டர்க்கே பிடிக்கல. இல்ல இல்ல அவன் பாஸுக்கே இங்க வந்துட்டு வேற நாளுறானுங்க. இதுல கிங் மேக்கர் உனக்கு சொல்லிட்டா இல்ல இல்ல இப்ப இல்ல கெத்துக்காக சப்டைட்டில் சப்டைட்டில் இருக்கலாம். இப்ப ஏதாவது ஒன்று டேக்லைன் மாதிரி இருக்குமே, அதான் டைம் டு லீட் அந்த மாதிரி வைக்கலாமே தவிர டைட்டில் வந்துட்டு யாராவது கிங் மேக்கர் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க ப்ரோ. ஆனா சப்ஜெக்ட் எப்படி ப்ரோ? 68 ரூரல் லோக்கல் சப்ஜெக்டா இல்ல யூனிவர்சலா? என்ன கேட்ட லோக்கல்லாம் இருக்காது. என்ன கேட்டா டைம் டிராவலே நம்ப முடியல. இது கேட்டகரியும் வெளியே வரல. என்ன கேட்டா அந்த என்ன ஜானரனும் புரியல. கும்முறானுங்க அஜித் மட்டும் மங்காத்தா கொடுத்தா சம்பந்தமே கிடையாது. அது எவனோ ஒருத்தன் பிகேஓ ஏதோ ஒரு பேரு, அவன் தான் ஏதாவது போட்டுனுக்குறான் உக்காந்து. அத்த அலெக்ஸ் ப்ரோ 68 மல்டிபிளக்ஸ் ரிலீஸ் பண்ணி தொலைக்கணும். ஆனா இப்படிதான் லலிதோ சொன்னோம் புஷ்ன்னு. விக்னேஷ் ப்ரோ வருஷம் வருஷம் ஒருத்தன் கிட்ட எதிர்பார்த்து ஏதோ வீணா போயின்னு பண்ணுவான் பண்ணுவான்னு கடைசி வரைக்கும். இங்க ப்ரொடக்ஷன் டீம் ஒண்ணு கூட சரியில்லை.
கன்னட படம் தெலுங்கு படம் மாதிரி பாஸ்னு ஒரு நிமிஷம் சைடுல இருந்தோ விஎம்ஐ சைடுல இருந்து எதுவும் சொல்லல இவனுக்கு என்ன தெரியுங்களா, அதாவது வராத இப்ப அவங்களுக்கே ஐடியா இல்லைன்னா கூட அப்டேட் வருது 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 வருதுன்னு ஒரு பூஸ்ட் பண்ணி கடைசி டைம்ல வந்து அது வரல, அந்த ஒரு மாதிரி இது மீடியாக்காரங்க பாதி ரொம்ப நம்பிருப்பானுங்க. பாஸ் எவனுமே சொல்லல, இங்க பாதி பேரைதான் படத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு பிளாட் வந்து இந்த கமல் படம் ஒண்ணு இருக்கு குருதி புனல், அத வச்சானுங்க குருதி புனல் மனசாட்சிக்கு. இதே மாதிரி இப்ப பாஸ் வரட்டும் கில்லர் கூட வச்சாங்க லியோக்கு. ஆனா அலெக்ஸ் உன கவனிச்சியா அட்லி படத்துக்கு வைக்கும்போது கண்டு கண்டுபிடிச்சிட்டாங்கடா முன்கூட்டியே. அட்லி டைட்டல் சொல்றதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்ல, பிகில் மட்டும் தான் லீக் ஆச்சு மிச்சம் எல்லாமே. ஆனா பிகில் கூட பிகில்னு வந்துச்சு, அது கூட லூ போட்டு வச்சான போயிட்டு பிகில்னு அப்புறம் தான் இது பண்ணு பிகிலு. எனக்கு தெரிஞ்ச டைட்டில் தான் வரும், பாப்போம் பாப்போம். வலிமை தான்டா
ரஜினி வலுக்கை விடுங்க ப்ரோ. எனக்கு என்ன கேட்டா இதுக்கு மேல வலுக்கைக்கு அட்டென்ஷன் கொடுத்தாதான் இவனுக்கு ஜெயிலர் மாதிரி ஒரு அட்டென்ஷன் தேடும். என்ன கேட்டா இவனை வந்துட்டு ரிலீஸ் வரைக்கும் கண்டுக்காம அந்த ஒரு நாள் மட்டும் தூக்கி போட்டு சங்கல மெரிச்சா ஜாலியா இருக்கும். ஏன்னா ரிலீஸ் முடிதான் இந்த நாய் எழுப்பத்தி துவத்தன் அந்த ஒரு நாள் மட்டும் அடிக்கும். அஜித் மாதிரி பிஹேவ் பண்ணணும் அவனை. ஆமைய மட்டும் எனக்கு அப்படிதான் பண்ணுவான். அடி இருக்கு கண்டிப்பா. எலான் மஸ்க் திட்டுறானுங்க ட்விட்டர். ஏதா பக் டவுன் ஆயிச்சா? ஆமா பக் ஆயிட்டு இருக்கு. என்ன புண்டுதான் ஒத்த இதுன்னு தெரியல. எல்லாம் ப்ளூடூத் வேற வாங்கின்னு தெரியும். என்ன அலெக்சி மெண்டலான காமிங் சண்டை நடந்துச்சு. ஸ்பேரிங் போட்டுறானுங்க. கபில ஸ்பேரிங் டா முட்டு வாடுறாங்க. அப்பா ப்ரோ ரங்கா வா தெரி சிசின்டா நானு உண்மையா ரெண்டு பேர் கிளாஸ் என்னன்னா ஒருத்தன் கேட்டு ஒருத்தன் கேட்டு விட்டான் அஜித் ஆகுது புண்டே ஆகுது போயிட்டு எங்க ரஜினி பில்லா பாடுறான்ட்டான். அவன் என்னன்னா அதனடா பில்லா அஜித் தான்டா பில்லா பெருசு அப்படி போடி. இதுதான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தானே. ஏன்பா இல்ல இல்ல மானத்தை பசங்க திடீர்னு அடிச்சு உடனே திடீர்னு பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு பாண்டிங் நடக்கும் அது இதாயிரும். ₹500 crore ஓட வரும்போது கூட நம்ம என்ன பண்ணோம்னா வாரிசு கிளாஸ்ல வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடண்டா நின்னோம். இவனுக்கு என்னன்னா கிளாஸ்லயும் எதுவும் பண்ணல வாழ்க்கையிலயும் எதுவும் பண்ணல. விஜய் வச்சுன்னு சண்டைக்கு வானா ரஜினி வச்சுன்னு வந்து. ஆனா இதுல சோகம் என்னன்னா மென்டல்ல வச்சு வரும்போது கூட தோத்து போயிடறான். அதனாலதான் அவனுக்கு இப்ப ஜாலி அடிக்கிறானுங்க ரஜினி. அதுக்கு எதுக்குடா நீங்க இல்லனா அடுத்த வந்து அந்த சுகா படம் வந்தது பாத்தீங்களா அதுல வந்து அந்த கிரிட்டிக்ஸ் அப்படியே வந்து மறைச்சிருச்சு அந்த படத்தோட கண்டினியூ பாப் அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டானுங்க. ஒரே ஷோவ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் போறேன். சென்னையில இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் இதுக்கப்புறம் ஆஃப்லைனா இருக்கட்டும் ஆன்லைனா இருக்கட்டும் அதே மாதிரி தியேட்டர் ப்ராப்பரா தியேட்டர் செலிப்ரேஷன் தியேட்டர் டிக்கெட்ஸ் எஃப்டிஎஃப் நான் சொல்றது இதெல்லாமே ஒரு 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 ஆர்கனைஸ்டா ஒரு ஒரு டீம் கீழே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பேசியாச்சு. அவங்க அவங்க சைட்ல இருந்து கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது பேசிக்கா வந்து ஓடிஎஃப்சி இருக்குல்ல ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப் அதோட அபிஷியலுக்கு கீழே ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். யாராவது இன்ட்ரெஸ்டட்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ ஒரு 200 மெம்பர்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம சைட்ல இருந்து. சில விஷயங்கள் இருக்கும். ஒருத்தனை போட்டு அடிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும். எல்லாமே நம்ம எல்லாம் வந்து பிளான் பண்ணி பக்காவா பண்றதுதான் இது. பேசிக்கா நம்ம எல்லாரோட இன்புட்ஸும் இருக்கும் அதுல. நான் ஒருத்தன் நீ ஒருத்தன் இப்ப பேசுனா ஒரு 10 பேர் தான் மேலேறி பேசுறோம். பட் அந்த குரூப் எப்படின்னா நீ த்ரூ டெக்ஸ்ட் கூட லைக் உன்னோட ஒப்பீனியன் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி பண்ணலாம் இந்த செலிப்ரேஷன் பிளான் பண்ணலாம் இந்த ஆஃப்லைன் வெல்ஃபேர் நம்ம பிளான் பண்ணலாம் எல்லாமே ஐடியாஸ் இன்புட் கொடுக்கலாம் எல்லாமே. இது ஒரு ப்ராப்பரா நம்ம வந்து ஓடிஎஃப்சியோட அபிஷியல் கீழே தான் இருக்கிறோம். சோ அதுக்கான இதுதான். யாராவது இன்ட்ரெஸ்டட்னா ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. இன்ட்ரெஸ்டட்னா டெஃபினட்டா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டீமா ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க்னா ஒன்னும் இல்லை நம்ம எல்லாம் ஒன்னா செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒன்னா ஏதாவது வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது அது அவ்வளவுதான். ஃபினான்சியலா எந்த இதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஆள் தான் நீங்க ஒரு பர்சனா வந்து ஹெல்ப் பண்ணதா இருக்கும் அவ்வளவுதான்.
வேற ஊர்காரங்களும் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம டிக்கெட் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு இல்ல எனக்கு நீர் அது கவலை இல்ல, ஆனா மத்தவங்க யாரா இருந்தா அது முன்னாடியே சொல்லிடுச்சு. ரேவந்த் ப்ரோ நானும் சென்னை தான். அதான் ப்ரோ நீங்க எனக்கு எல்லாம் டிஎம் அனுப்பிடுங்க இல்ல டாக் பண்ணிக்க இல்ல நான் யார் ஆதி நீ சென்னை 8 அக்டோபர் தானே இரு ரேவந்த் யார் யார் இது சொன்னது நீங்க என்ன நினைச்சீங்க எனக்கு இவனே நான் ஷாமன் அவனுக்கு டிஎம் அனுப்புறேன் யாருக்கு சரி சரி ஓகே ஓகே நான் என்னோட நம்பர் வந்து உங்களுக்கு மேல ஷேர் பண்றேன் அலெக்ஸ் என் நம்பர் எடுத்துறாத உடனே வந்த உடனே உன் நம்பர்லாம் பொக்கிட மாட்டேடா ரேவந்த் ரேவந்த் யாரனா டிஎம் பண்ணா நம்பர் அனுப்பு எதுக்கு ஆமா என் மேல நம்பர் தான் 72 ஏய் வேணா இல்ல ஒரு நிமிஷம் ஆதி நான் வந்து காரக்குடி பக்கத்துல காணாடுகா தான் நின்னுட்டேன் மேல நம்பறேன் இல்ல ரேவந்த் ரேவந்த் நம்பர் மேல நம்பறேன் சீரியஸ் ப்ரோ அங்க இருந்தீங்களா ப்ரோ பூர்வீகலாம் அங்க இல்ல போய் இரு கடல்ல நான் முடிச்சிடுறேன் அண்ணா விக்னேஷ் சாரிங்க சார் பரவாயில்லை இது மேலே நம்பர் அனுப்பியிருக்கேன் ஏன்னா டிஎம்னா இப்போ நான் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன் உங்களால் அனுப்ப முடியாது ஸோ வாட்ஸ்அப்பில் எனக்கு டைரெக்டாக இந்த நம்பர் மேலே நான் நம்பர் ஷேர் நம்பர் இருக்கும் 709 எனக்கு வந்து டிஎம் அனுப்புங்க அவ்வளோதான் ஐ மீன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுங்க எனக்கு எல்லாருக்கும் ஒரு மிஸ்டு கால் பண்றவங்களுக்கு 5 ரூபாய் ஜிபே பண்ணுவாங்க ரேவந்த் நீ மிஸ்டு கால் தாண்டி விடியல் ரேவந்த் ப்ரோ இப்ப படம் நம்ம அண்ணன் படம் வருதுன்னா இப்ப டிக்கெட் எல்லாம் எவ்வளவு ப்ரோ பிரைஸ் சென்னை பொறுத்தவரையும் ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ கவுண்டர்ல என்ன பிரைஸோ அதே பிரைஸ் தான் ப்ரோ இருக்கும் நம்ம தர்றது வேற இவனுங்க தர்றது ஆன்லைன் எல்லாம் 800 எல்லாம் போனாங்க படத்தோட ஐ போயிருக்கு அதெல்லாம் எனக்கு இல்லடா அலெக்ஸ் இப்போ நார்மலாவே வந்து எம்டிஎஃப்எஸ் கால்ல அதான் 4 மணி ஷோ இந்த 9 மணி ஷோ எனக்கு தெரியல இல்ல ஏன்னா நம்மளே வந்து வேற ஊருக்கு மாமே எல்லே மாமே நீ ஆந்திராக்காரன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுவாங்க இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் நானும் அதான் சொன்னேன் நிறைய நிறைய நல்ல விஷயம் ஆனா என்ன கேட்டா இல்ல வச்சு கீழே வந்து இல்ல கீழே ஒரு மெண்டல் நோட் பண்ணுவான் 72002 கை நடக்கும் 00 வச்சு ரேவந்த் பிளாக்மெயில் பண்ணுவாங்க போன் பண்ணி 2494 ஓ 4 போரா இல்ல என் நம்பர் வச்சு ஒரு மயிரும் கொடுக்க முடியாது இல்ல நேரா வந்து அவனு போன் பண்ணிட்டு மளிகை சாமான் கேப்பானடா கம் டு மை ஆபீஸ் என்னப்பா ஆறி போயிட்டான் அவனையும் போட்டு கச்சிருந்த பாங்க ப்ரோ என்ன பக்கத்துல குழந்தையா ஆமா ஆமா அவருக்கு பந்த மாதிரி ஏய் ரொம்ப மாசம் ஆகுதுடா ஒரு ஷிப்புக்கு போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வாய்ஸ் கேட்டது இல்ல போன வருஷம் அந்த டைலாக் விட்டேன் இந்த வருஷம் 9 மாசத்துல ஏன்னா 5 வயசு ஆயிர போகுது ரேவந்த் இந்த வருஷம் தானே டைலாக் விட்டேன் கல்யாணம் பண்ண போறாங்க இல்லடா நான் அடுத்த வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்டா இப்படி பண்றேன் 24 அது கிடையாது டேய் கீழே டேய் கீழ ஒரு கமெண்ட் வந்திருக்கு டேய் ஜேடி அலெக்ஸ் சிவகார்த்திகேயன் பூல் சப்பியா கோ கேப்டன் மில்லர் ஓமால தேவடி அப்ப கில்லர் கில்லர் பூம்பு யாரா இவனங்க சரி அது என்ன ஏதோ சாங் ஏதோ உடல எலும்பர போட்டு அதிகமா ஸ்டாரா அலெக்ஸ் ப்ரோ சாங்ல இல்ல ப்ரோ சொல்லு ஆனா பாண்டிங் உடைந்து இல்ல தனுஷ் அடிக்கிறேன் சிவகார்த்திகேயன் அடிக்கிறான்னு மெயில் ஆள விட்டுறாதீங்க ஃபன் பண்ணுங்க யாரு இல்ல பாண்டிங் ஒடிஞ்சிச்சா ஆமேஸ் கமெண்ட் ஆமா 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 அந்த பக்கம் பாருங்க அது டிவோர்ஸ் இல்ல இல்ல டிவோர்ஸ் ஆற மாதிரி இருக்கு ஏய் ரேவந்த் என்னடா ஆச்சு எதுக்குடா நம்பர் போட்டு வச்சிருக்க ஏய் வாட்ஸ்அப் ஓட்டு யோசிடா என்ன எதுமே இல்லாம ஒழுங்கா போனும்ல
எனக்கு என்னமோ நைட் 12 மணிக்கு ஒருத்தன் போன் பண்ணி பேச போறான். 12 மணி 2 மணி ஆட்டம் பொது சேவை பண்றாப்ல. பயப்படக்கூடாது. அஜித் படம் டைட்டில் பாருங்க, அப்ப நம்ம டைட்டில் இன்னும் தங்கமா இருக்கு. ரேவந்த் 68க்கெல்லாம் நான் எப்படியும் இல்ல இல்ல 68 அப்போ வரும்போதெல்லாம் நான் கண்டிப்பா எப்படியும் சென்னையில இருக்க மாட்டேன், பெங்களூர் தான் இருப்பேன். பெங்களூர்ல சந்திக்கணும் எப்படி வருவீங்க 4 மணி ஷோக்கு அங்க பாத்துக்கலாம். ஒரு அஜித்கான் வந்து சிவாண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவரு வந்து எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு, டேய் உங்களுக்கு எல்லாம் என்னடா எனக்கு நான் வந்து தலைக்கு புண்டன்னு வச்சா கூட பாப்போம். இல்ல இல்ல மொத சொன்ன டைட்டில் வந்து பாக்கலாம். நீங்க வேற ப்ரோ எனக்கு தலை வந்து ஆச்சரிய பாக்கல அங்க சரியான டிமாண்ட் இல்ல இல்ல பாப்போம். அங்க போய் ஃபர்ஸ்ட் டேவே என்ன பாக்க போறானே தலைமை பொதுவே தான்டா சலாரி கண்டிப்பா. ஆனா இங்க ஹோட்டல்ல இல்ல தமிழ்நாட்டுல டிக்கெட் கிடைக்கும். தமிழ்நாட்டுல என்ன காலே தான் அலெக்ஸ் ப்ரோ நான் டிக்கெட் காலே தான் என்னது
ஃபர்ஸ்ட் டே சலர் வித்யா தாம்பரம் பகுதியில் இருக்கு. ஆமா ஆமா அங்க. ஆமா ஃபர்ஸ்ட் டே 2:30 மணி ஷோ. ரேவந்த் டே 1 ஆ 2 ஆ? டே 1 ஈவினிங் காலைல போலாம்னுறேன்டா. 9 மணி அந்த மாதிரி தரப்போம்ல பாப்போம். இப்பவே போட்டு டிக்கெட் இப்பலாம் இல்ல 9 மணிக்கு இல்ல 11 மணி டிக்கெட் தான். காலைல போலாம்னு இல்ல 9 மணிக்கு இருக்கு பத்ரி சென்னையில இருக்கு. எந்த இருக்கு? கமலாலயே இருக்கு பாரு. கமலா வேணடா பக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. ஏய் கமலால 9:30 ரா. ஓய் 9:15 க்கு 9 க்கு. ஆமா இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண என்ன ஆயிடு போகுது சார் புரியல. இல்ல கமலால 9:45 க்கு தான். சரி இல்ல ஏ கொன்னு புதுச்சிருவான் அந்த மாதிரி. ஆமா திருமுருகன் தான். ஆமா நல்லா இருந்ததா ஸ்கிரீன்? வேற மாதிரி வேற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் இருந்துச்சு. தெலுங்குல போட்டுருக்கான். ஏய் சூப்பரா இருந்துச்சுடா ராஜேஷ் ப்ரோ. நானே வந்து பார்த்தா அவருக்கு காசில போகும்போது நல்லா இருந்துச்சு. தமிழ்ல வந்து இல்ல இல்ல தமிழ்ல வந்து 10 மணி போட்டுருக்கான். டேய் தரமா இருந்துச்சுடா பிக்சர் கிளாரிட்டில ஸ்கிரீன்ல. காசி காசி போச்சு கலர் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சாமி. ஏய் காசி உள்ள இருக்கிற காசி வெளியில இருக்கிற காசிடா. காசி டாக்கிஸ் நல்லா இருக்கும்டா. மூட காசி அந்த புண்டக ஏசியே போட மாட்டான். மூடு ஒரு நிமிஷம் பாரு. ரெண்டு தியேட்டர் ஓனர் பேசிக்கிறாங்க. காசி எனக்கு நடந்து போறேன்டா. காசி நல்லா இருக்குடா. இல்ல ரேவந்த் நான் ரெண்டுமே போயிருக்கேன். அந்த காசி அந்த புண்டல பாதி ஆசனிடா. என்ன தெரியுமா பிரச்சனை? குவாலிட்டி நல்லா இல்ல. காசில 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 இல்ல ரேவந்த் முன்ன இதுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு ரேவந்த். பாக்கும்போது அந்த சாண்டி வந்துட்டு அந்த நாயை குத்தும் போது ஒரு சவுண்ட் ரஜினி இது கன் எடுத்து ஊதறி அதெல்லாம் போட்டு விட்டு அஜித் வாழ்க்கையிலே அவன் கண்ணு முடிக்க வைக்கலன்னு போட்டு விட்டான். புதுசா மால் திறந்திருக்காங்க. அதுல வந்து பிவிஆர் எங்க கால நக்கி காண்டமா இருக்கிறதோடு நிறுத்திக்கணும் அஜித் குமார். இல்ல இல்ல இரு அதுக்கு வந்து சிவகார்த்திகேயனே கிரிஞ்சுனா அப்போ ரஜினி யாருன்னு என்னத்துக்கு செருப்பால் அடிப்பானுங்க? ஏன்னா அனில் ரோஸ்டாம் பேரு கிராமால வப்பாட்டியா இருந்தவர்கள் கண்ணில் படும் வரை இதே போடுங்க சம சிரிப்பா இருக்கும். இந்த டாக் இப்ப திருப்பியும் போட ஆரம்பிச்சிட்டானுங்களா பொண்ண ஊர் மரஜினிட்டு. தளபதியில ஒரு சாங் கொண்டு வரும் பாத்தீங்களா அஜித் போய் பாண்டிங் போட்டானு
இல்லடா யோசிக்காம இந்த வேலை பண்ண மாட்டேன் வேணா பண்ணுங்க இந்த ரஜினி பாண்டிங் இல்லாம ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவனுங்க தூக்கிறானுங்க, அவனுங்க தூக்கி இவனுங்களை இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப பார்த்தா பாத்தீங்களா மனோஜ், நம்ம எப்படி பேசுவோம், மனோஜ் வந்து கமல் மியூச்சுவல், அவனுக்கு அது சேரும் போதே பிடிக்கல, எப்படி பெரியனு பார்த்தா லதாவை கோத்து விட்டான். இந்த வாட்டி பேர பட்டாசு வச்சு கொண்டாடுப்பான், லைக் போட்டு பாதி அவன் தான் இருப்பான் பேர். இப்பயாச்சும் கண் முடிச்சுக்கிறோம். இல்லடா இதுல ஒரு இல்ல ஆனந்தம் என்ன தெரியுமா, காண்டம்னு சொன்ன கூட பரவாயில்ல, ஃபீல்ட் அவுட் போட்டுக்கலாம். இந்த வருஷம் ஒரு அஜித் ஃபேன் கமெண்ட் பண்ணிருக்கான், நாங்க வப்பாட்டியா நாங்க வப்பாட்டியா இருக்கிறது ஒண்ணும் புதுசு இல்ல, ஆனா அப்படிப்பட்ட எங்களுக்கே காண்டமா இருக்கிற மென்டலன்ஸ் புதுசு இல்லையா, அது போடு மேல ஷேர் பண்ணு. அப்படிப்பட்ட எங்களுக்கே காண்டமா இருக்க மென்டலன்ஸ் நினைச்சுதான் தீயலே போரா இருந்துச்சுடா, நீ ரெண்டா உயிர் வந்திருக்கு. என்ன தெரியுமா ஸ்பேஸ் போட்டு ப்ரோ, நாங்க அவன ரஜினி ஃபேன் கிளப்ல தொதிக்கி வச்சிட்டோம், இந்த ஜெயிலர் கொடுத்த ஐப்பு மட்டும் நம்ம கொடுத்து கூடாது. அது ஒண்ணுதான் ஒரு நாய் கண்டுக்காது. இதுல நீங்க யாருமே எதுவுமே எந்த இது பண்ணாதீங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் அமைதியா இருந்தாங்க. உண்மையா சொல்றேன் பாருங்க, இப்ப சண்டை போடுறவங்க வந்து உண்மையான அஜித் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா இதுல வந்து தளபதி மேல உள்ள வன்மத்துல இருக்கணும்தான் அந்த பாண்டிங்க சேர்றது இது பண்றது. போட்டுட்டு பண்றாங்க புக்கிங் என்னென்ன படம் எடுத்தாரு எழுதி தரேன் போய் டிஎன் கே டைரக்டர்
நானும் பொங்கலுக்கு எலும்பு புண்டையே ஓகறோம் அவ்வளவுதான் இவனுக்கு திரும்ப கேவலமா நக்கனானுங்கன்னா மனுஷ ஜென்மமே இல்ல கேட்டேன் என்னடா புசு புசா வந்து மேல போட்டுருக்க மாதிரா அதனாலதான் பேசுறதே இல்ல நான் இந்த அக்கா போட்டுருக்கு ஸ்ரீதேவி சீதர் அக்கா ஒரு நிமிஷம் ஆதி கிட்ட பேசுறேன் ஆதி எங்க போயிட்டு வந்தா ஆனா வரலாறு படம் பாத்துட்டு வந்தோம் சூப்பர் சூப்பர் பாத்தியாடா வரலாறு ஒரு தடவை அனுப்புங்க ரெண்டு தடவை அனுப்பாதீங்க பொங்கலுக்கு அந்த பாடு பார்த்தாட்டர் போக மாட்டானுங்க ரேவந்த் மட்டும் போர் அடிக்குதுன்னு அங்க கார் தூக்கி விட்டுருவான்னு பயமா இருக்கு லால் சலாம் ஏன்னா ரேவந்த் ஜெயிலரே தியேட்டர்ல பார்த்தான் சொல்லு சொல்லு சரி யாரா நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நான் நாளைக்கு காலையில வந்து உங்க எல்லாருக்கும் குரூப்ல ஆட் பண்ணிடுறேன் இப்ப நான் தூங்க போறேன் குட் நைட் குட் நைட் விக்னேஷ் பாய் பாய் 11 மணிக்கு என்னடா தூக்கம் ஜாக் பாய் 11 மணிக்கு என்னடா தூக்கம் அதுக்குள்ளே போறேன் ஓகே ப்ரோ காலைல ஜிம் போறோம் ஒரு ஓல போங்க போயிட்டு இல்லடா தூங்கணும்டா கரெக்ட் தூங்கினாடா காலைல வேலைக்கு போக முடியுது அவதார் ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க போல அவதாரா அது எப்ப அம்மா டிசம்பர் 2025 அவ்வளவு சீக்கிரமா ரிலீஸ் ஆகுது மேக்கிங்லாம் ரொம்ப கால் வாசி படத்தை எடுத்து முடிச்சிட்டானுங்கடா அவனுங்க19th அடுத்த வருஷமே வர வேண்டிய படம் அது இந்த இப்ப இவ்வளவு நாள் இது போயிட்டு இருந்துச்சு இல்ல இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் உங்களுக்குல
என்ன போட்டு கேட்ட இன்னும் இருக்கும் பாப்போம். எனக்கு என்ன தோணுதா, டிசம்பர் 29 ஒரு அப்டேட் வரும், ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரும். மாஸ்டர் காணா அந்த மாதிரி யாரை விட்டுட்டு இனி வல்ல யாரை விட்டுட்டு போற தெரியுமா சீதா அந்த வீடியோ காப்பி பண்ணி போறது எப்படி சொன்ன அவனுக்கு எவ்வளவுதான் வந்துட்டு ப்ராசர் இது பண்ணுவானுங்க. எலான் மஸ்க் இதை பார்த்துட்டு நானே 1000 அப்டேட் வர்றேன், இவனுக்கு வர ஸ்பேம் பண்ணுறானுங்க வேலைக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த இதை தூக்கி விட்டான். இப்போ நீ என்ன பண்ண முடியும், போயிட்டு நீ டைப் பண்ணுறதுக்குள்ளேயே வந்துட்டு இன்னொருத்தன் புரியுதா அந்த அப்லோடு அந்த இதோ டைம் கம்மியாகும், ஒரு வீடியோ அப்லோட் டைம். எப்பா பெரிய பாய் பாட்டெல்லாம் இந்த படத்துக்கு போட்டு வச்சிருக்கேன் விக்னேஷ் ப்ரோ, மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சார், மென்டல்ல தளபதி கூட கிளாஷ் பண்ணணும், ஆனா விட மாட்டான், நடக்காது. அது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். இதுல ஹைலைட் என்னன்னா கங்குவா அஜித் கிளாஷ்னு பார்த்தா அதுவும் நடக்காது, ஏன்னா அஜித் சிறுத்தை சிவம் புருஷம் பண்ணாட்டி மாதிரி இவனுக்கு ரெண்டு பேரும் குளிக்கு போனாங்க பண்ண மாட்டானுங்க.
ஆனா எல்லாரும் தனியா வராங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் எல்லாரும் தனியா வராங்க. யார் யாரு பாப்போம் யார் யாரு அதிக கலெக்ஷன் யாரு கம்மி இதுவும் ஏப்ரல் 14 தான் சம நிறைய பேர் வராங்க. ஆனா நம்மளுக்கு ஈக்குவல் எந்த உண்டியும் இல்லை கேட்ட அதான் நம்ம ரிலீஸ். தொடர்ந்து மூணு படம் தளபதி தீபாவளி விட்டது அது எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டானுங்க என்ன இது அப்படின்னு. மெர்சல் சர்க்கார் பெகில் மூணுமே தீபாவளி இதெல்லாம் பரவாயில்ல ஒரு தீபாவளிக்கு அண்ணாத்த விட்டாம வாங்கிய எடுத்துட்டானுங்க அப்பதான் இல்ல அன்னைக்கு நல்ல ஞாபகம் நிறைய பேரு விஜய் தீபாவளி கேட்டானுங்க. ஏன் இன்ஸ்டாகிராம்ல காமன் ஆடியன்ஸே கேட்டானுங்க அந்த மெர்சல் தீபம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்னெல்லாம் ஜாலியா இருந்து பார்த்த டைம் பரவாயில்ல சாவட்டம் வரை சென்று காலில் விழுந்த உனக்கு விட அஜித் ஃபேன் பிஸ்கட் சாப்பிடுறா வேணுமா எனக்கு மேல நீ யார தூக்கி எரிஞ்சு போட தெரியுமா கீதா ஆனா அது வல்ல வல்ல சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு போற வழக்கமா பிரேக்கப் பண்ணிட்டு ஏதாவது சோகமா முடியும் இந்த படம் மட்டும் தான் பிரேக்கப் மாசா முடியும் உன்ன விட சூப்பரா நச்சு நிக்கும்னு ஒரு பிகரை உசார் பண்ணி காட்டுறேன் பண்றான் அதாவது லியோ கிளைமேக்ஸ்ல யாராவது கழுத்துல கிடைக்கும் சாருக்கு மட்டும் எங்க பண்ணிட்டு பேர் என்னடா இது நினைச்சு பார்த்தால கேவலம் பின்னாடி வந்துட்டு அந்த ஹைனா சிரிக்கிற சவுண்ட் போட்டு மியூசிக் போட்டா எப்படி இருக்கும் பக்கவா இருக்கும் bro அந்த மார்னிங் பிஜிஎம் இருக்குல்ல அனிருத் விக்ரம் வந்து bro bro வானா பிஜே bro இவன் யாராக்கு டேய் சம் கரெக்டா பண்ணுங்க டேய் சம் கட்ட முன்னாடி வாய் போறான் பின்னாடி ஷாட் போடுது டேய் டேய் பக்கவா இருக்குல்ல இதுதான் ஷாம் மாதிரி இருக்கு சில பேர் வந்துட்டு அஜித் அடிக்கிறது இப்ப கம்மியா இருக்கு அஜித் அடிக்கிறது கம்மியாயிட்டு குள்ளன் அடிக்கிறானுங்க அதுவும் நல்லாதான் பாண்டிங் கலக்கிறதே ஒரு ஜாலியா தான் எல்லாருக்கும் எல்லார்டையும் சொல்லிட்டு நீ போட்டல ட்வீட் இப்போ எது அந்த காலை புடிச்சுன்னு வரும் யார தூக்கி எரிஞ்சு போட்ட தெரியுமா கீதாடா ஒடுங்குவா ரீ ரிலீஸ் பண்றானுங்க அந்த சீன் கத்தனா தியேட்டர்ல சரியான
மாயக்கமனையில ஒரு தேவையா பண்ண கூட இது நல்லா இது வரலாம் படம். ஆமா பெரிய பிரச்சனை. இந்த சண்டே சன் டிவில கில்லி போறான் சாயந்திரம் 6 மணி. இல்ல இப்ப கில்லின்றது சன் டிவிக்கு அது ஒரு 20 வருஷம் உயிர் மாதிரி. அது என்னன்னா இப்ப ஒரு ஒரு 20 வருஷம் பழைய படம் எப்ப போட்டாலும் அது 15 அந்த 20 வருஷம் உயிர் மாதிரி. மங்காத்தா மங்காத்தா பொண்ணு சூரா டிஆர்பி கூட வரல. சூரா டிஆர்பி சூரா ஃப்ளாப் படம், அது டிஆர்பி வரல. அலெக்ஸ் ப்ரோ எங்க டவுட். டேய் மேல பாரு மேல பாரு. அட இரா இரா ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல இரா. டியர் ஃபேன்ஸ் ஆஃப் கமல், விஜய், அஜித், சூர்யா, ரஜினி பசங்க ஏதாவது இல்ல சரவுண்டிங். ஏய் ஆஃப்லைன்ல பார்க்கவே முடியல ரஜினி ஃபேன்ஸ். அலெக்ஸ் நானா அவன பார்த்ததே கிடையாது எவனையுமே. 12th படிக்கும்போது 12th படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட். நான் இங்க ஸ்டெப்பா விட்டாரு. ஏய் ஆனா ஆனா ரெண்டு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் இருக்காங்கடா. யார் ரஜினிகா என்ன இது? ஆ இது ஆமாண்டா அத்த லூசு குனியா ஒரு புலி வீர ஒரு புலி தங்க காசு. ஏய் 80s கிளவியா ப்ரோ. அவங்க வந்து பெருக்கிறாயா இருக்க போது அது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா இந்த பேர் என்ன, இப்ப ஒரு பொண்ணு அழகா இருக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு அசிங்கமா இருக்கிற பையனைதான் லவ் பண்ணும். அந்த மாதிரி கணக்கு தான் பேசுறான். ஓகே ஓகே அப்போ ஓகே. ஓ நீ நினைக்கிற மாதிரிலாம் அவள நல்லாதான் இருக்கும். அதேதான். இல்ல இல்ல சாமி ஜாக் ஏர்த்துருமா மத்த வாழ்க்கை நாசமா போனோம். அவன் காதல் கேட்கணும் நைட்டு பெஸ்ட் போச்சு தூங்கணும். நிம்மதி அக்கறைகள் தானே கேட்டேன். எனக்கு நீ டார்க் நைட் பாக்கணும் போல இருக்கு. நீ பாக்கலாம் என்ன தெரியுமா ஒரு டைம் ஜான்விக் அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் போர் அடிக்காது. ஏய் என்ன கேட்டா ஆல்வார் இல்லங்கடா எப்ப பார்த்தாலும் போர் அடிக்காது. நிறைய டெம்ப்ளேட் நம்ம பசங்க அத மறந்துட்டானுங்க. எல்லா வேதாளத்தை போட்டு சமைறாங்க. ஆல்வார் டிப்ரஷன் டைம்ல அதெல்லாம் பார்க்கணும். ஆல்வார் அண்ணாத்தை டிப்ரஷன் டைம்ல அண்ணாத்தை பெஸ்டா பர்மிஷன் கொடுங்க. பர்மிஷன் எட்டு அதெல்லாம் ஒரு பிஜிஎம் ஆடு. ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இப்ப ஒண்ணு அவர் பர்த்டே தான் ரிவீல் பண்ணணும் ஆசைப்பட்டேன்னு எடுத்துக்கேன். பேன் அண்ட் டே ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் என்ன கேட்டேன். அது கொஞ்சம் 2 மாசம் தானே ஆகுது. இப்ப 2 மாசத்துல படத்தை ரிலீஸ் பண்றவங்க ஜூலை செப்டம்பர் அக்டோபர்ல படம் வந்துடும்.
முன்னாடியே சொன்னா ஆனா தளபதி டைட்டில் உனக்கு எல்லாரும் தெரியும், சவுத் இந்தியா எப்பவுமே ரீச் தான். நார்த் வெங்கட் பிரபு எப்பயோ ஒரு ட்வீட்ல போட்டிருந்தாண்டா இந்த மாதிரி 68 ஆனோ இது அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில் ஆனது வெறித்தனமா இருக்கும் அப்படின்னா கான்செப்ட் வீடியோ தான் ஒன்று இருக்கும் நினைக்கிறேன். 68ல உங்களுக்கு எந்த மாதிரி சாங்கடா வேணும், மாத்தி கமிங் மாதிரி வேணுமா இல்ல அரபிக்? எனக்கு அதெல்லாம் உண்மையே ஒன்று, அந்த ஜானருக்கு ஏத்த மாதிரி நல்லா போட்டா போதும், எல்லா பாட்டும் நல்லா போட்டா போதும் ஜானருக்கு ஏத்த மாதிரி. BGM பாட்டு எல்லாம் நல்லா இருக்கணும். இப்ப வா, இப்ப நீ வாரிசு இல்ல, இப்ப வாரிசு, இப்ப வாரிசு, வாரிசு பாட்டு இல்ல, வாரிசு பாட்டும் இட்டு லியோ பாட்டு கிட்டது, ஆனா ரெண்டு ஜானர் வேற, மியூசிக் டைரக்டரும் இதே மாதிரிதான். இப்ப சங்கர் புது காம்பினேஷன் என்ன கேட்டகரி என்ன புரியுது என்ன கேட்டா இல்லடா, யுவன் சங்கர் கிடைச்ச ஒரு லக் இது, பான் இண்டியா அதுவும் பான் இண்டியா இதுவும் கண்டிப்பா பண்ணுவோம். இது பெரிய படம்டா, அவனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு. இன்னொருத்தர் வந்து பெரியாளா ராயப்பன் மாதிரியா? ஆனா இல்ல எழுதி தரேன். இன்னொன்னு வந்து ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி அஜித் அந்த அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணி அந்த இதுல அமிச்சாதான், அந்த அந்த சிஸ்டம்ல அமிச்சா கூட அப்பதான் 40 வயசு மாதிரி இருப்பான், இப்ப 80 வயசு மாதிரி இருக்கிறான். அஜித் சார் எல்லாம் பத்தொன்பது வயசுல சான்ஸே கிடையாது. நீங்களும் திஷாவும் பிக்னிக் போறீங்க சார் ஹனிமூனுக்கு, அப்ப திஷா தொலைஞ்சு போயிடறாங்க சார், அவங்க தேடி கண்டுபிடிக்கிறது தான். வாய்ப்பு இல்ல, ஒருவேளை அவங்க பண்ணாங்கன்னு இந்த சப்டைட்டில் எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும், சப்டைட்டில் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும். சோ என்ன இல்ல இல்ல என்ன பண்ணுவாங்க, ஃபேன் மேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஹேங் ஓவர்லாம் காப்பாத்தி கூட்டு போக முடியாது. நல்லா ஒரு பேர பெரிய மரியாதை வச்சிருக்கேன். எல்லாம் ஷாம கேட்டா ஷாம அண்ணன் தாங்க சொல்லுதாங்க. ஏஆர் ரகுமான்ட்டு போட்டுட்டேன்,
அதுக்கப்புறமா பார்த்தாதான் தெரியுது அந்த ஒரு அது ஒரு ஒரு கேவலமான படம். இல்ல இல்ல நான் பார்க்கவே கூடாது, நான் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்ற உளவுக்கான ஒரு படம் அது. இல்ல இல்ல அதுதான் எடுத்துட்டேன். அதாவது ஜெயிலர் ஊருக மாதிரி தொட்டுக்கிட்டு அண்ணாத்த கூட பாப்போம். அஜித் வயசுக்கு வந்து நீங்க மென்டனா ஜெயிலர் படத்துல வரலாம் பிளாஷ்பேக் போர்ஷன்ல, அதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்க. ரஜினி சார் ஜெயிக்கல அவங்கள வந்து ஏஜ்டு பீப்புள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாண்டா மாதிரி ஆளுங்கெல்லாம் தளபதியோட அந்த டவுன் ஃபால் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து இதுவா இருந்தவங்க என்ன சொல்றது அந்த டைம்ல வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க. சோ அதனால வந்து அதே ஒரு இதுல வந்து இப்ப ட்ரை பண்ணுவாங்க இவர வந்து டவுன் ஃபால் பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த வீரப் பண்ணுங்க நல்லா இருந்துச்சு. எத்தனை எபிசோட் பாத்தீங்கட்டா ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் நல்லதான். இல்ல இல்ல உண்மையாலுமே எல்லாருமே என்னடா பீடி பூசணுங்க ஒரு வருஷமா நான் சிகரெட் பிடிக்கல, அப்புறம் லியோ போகும்போது பிடிச்சேன். லியோ போறது மாதிரி ஏன் பிடிச்சனா இல்ல ஃபங்க்ஷன் இல்லடா என் பாலிசி என்ன தெரியுமா, ஃபங்க்ஷன் போகும்போது சரகதம் அடிக்கிறதோட நிறுத்திக்கணும். இல்ல இல்ல இது என்ன தெரியுங்களா ஒகேஷனல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இது சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதான் இல்ல ப்ரோ இப்ப ஏதாவது சும்மா இதான் என்ஜாய்மெண்ட்டுக்கு பிடிக்கிறது வேற இப்ப இல்ல பிடிக்காம இல்ல. அலெக்ஸ் உன்னை கூட்டு வந்தல நீங்க வந்தே கடையில வாங்க இது தம் அடிக்க போனா ரேவந்த் பாக்கெட்லயே அந்த குண்டவத்தை கார்ல நிறைய போயிட்டு வச்சிருக்காங்க அந்த கத்தின ஒரு அசிஸ்டம் என்கிட்ட இருக்குடா அப்படின்றான். ஆனா இன்னொன்னு ப்ரோ அந்த ஹே பிரபு ஏ ஹரிகிருஷ்ணா இருக்குது அது தமிழ் வெர்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கு நல்லா இருக்கும். தமிழ் வெர்ஷன் இருக்குது பிரேமா நொண்டி யாரு வேற வந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ரீல்ஸ் எடிட்டிங் மட்டும்தான், அதுவும் பாத்தீங்கன்னா நானு ஒருத்தவங்களுக்காக மட்டும்தான் நான் பண்ணுவேன். கோலிவுட்ல பண்ண அப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஏ ஆமா மென்டலுக்கு தூமா நோண்டி ஆமா தூம தண்ணி அணில் அவன் குள்ள எலும்ப பேருங்க பத்தியா எலும்ப குள்ள ஏ ஆனா தெலுங்குல இருப்பானுங்களே தெலுங்குல எப்படி இருப்பாங்க இங்க அணில் அவன் இதெல்லாம் இல்ல இந்த மாதிரி ஏ மகேஷ் பாபு மம்பட் 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 கூடுவாங்க
மப்பு மப்பட்டு பவன் கல் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாவலா பாவலானா என்னடா என்ன வீடியோ தூக்கிட்டு வரட்டும் கோத்தா புண்ட தெரிச்சிரும் அப்படி ஆமி விட்டுட்டு போங்கடா புண்டைகளான் போட்டு வச்சிருக்காங்க சண்டையே போட மாட்டானுங்க ப்ரோ மெண்டலான்ட்டு வண்டி ஓட்டுவானுங்க ப்ரோ டேய் என்னடா அம்மலா டேய் அம்மலா சாஜி பேச மாட்டாலே தூக்கிடுவான் நான் புனித என்ன மடக்க முடியாகிறேன் 20 செகண்ட் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் பண்ணி சரி அலெக்ஸ் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி மலேசியால வந்து இந்த விஜயாட்டினி இது நடந்துச்சு பாத்தியா அந்த மியூசிக் இது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருத்தி போயிருக்குப்பா அவ்வளவு க்ரௌட் அவ்வளவு சவுண்ட் ரஜினி இவனுக்கு பிச்சை போட்டதா இருக்கட்டும் ஆனா ரஜினிய 10 பேர் 10 பத்தானே வாழ்க்கை ஓட்டிருந்தான் ரஜினிட்ட வந்தது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இந்த பாடு போட்டு அடிச்சது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி அஜித் ஃபானுக்கு அவன் ரேஞ்ச் என்னன்னு தெரியுது புரியுதா நீ நினைச்சிட்டு ரஜினி ஃபேன்ஸ்க்குலாம் சோஷியல் மீடியா பவரே இத பாத்தடா அத பார்த்தா பேசுன டேய் புனித் ஏய் புனித் மேல ஷேர் பண்ணிருக்கீல ம் ஆ நம்மால்றாவே நல்லா உள்ள போய் பாருங்க அடி டேய் பிரபு ஏய் ஹரி ராமகிருஷ்ணா ஆமா பிரேமா நந்தி தொண்ட வரைக்கும் தான் யாரறாவங்க நாலஞ்சு ஐடி தான் இருப்பானுங்க ரஜினிப்பாட்டியே மாறினாலதான் இப்ப ரஜினி சொன்னது ஏதோ சொன்ன சரி நாலாவது இன்னொன்னு இன்னைக்கு காதலுக்கு மரியாதை ஏதோ போட்டிருந்தாங்க
காதலுக்கு மரியாதையா டிவிலயா இல்ல 23 வருஷமா லியோ ஓ இயர்ஸ் 23 இருக்காது ஷாஜகானே அந்த ரேஞ்சு வரும் ஏய் ஷாஜகானே 24 இருக்காதரா இவன் வேற ஒருத்தன் டேய் அது 2000 something தான் வந்து 2001 or 2002 அதுவே 22 பக்கம் வந்திருக்கும் அப்ப இது 27வது இருக்கும்ல 27 இருக்கும் நானிக்கு சரியா நடி போல புக்கிங் பண்ணவனுக்கு எல்லாம் பொளந்துட்டாங்க போலீஸ் என்னது சலாரா ஆமா இந்த அங்க புக்கிங் ரொம்ப மரணமா இருக்கு ஏய் அவன் அடிக்கிறானுங்கடா போட்டு சமாடா நம்ம ஊர்ல மட்டும் என்ன வலை கொளுத்தி என்னங்கறானுங்க நம்ம ஊர்ல எவ்வளவு நம்ம ஊர்ல கையில வைக்கிறடா அடிக்க ஆனா இங்க கை வைக்கிறது மேட்டர் நடக்கிறா இல்ல ஒரு இல்ல நான் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் இந்த மாஸ்டர் மாஸ்டர் டைம் தான் வந்துட்டு இந்த ரோனி கேரக்டர் டிகிரி போனோம் மதியானம் டிக்கெட் 800 ரூபாய் ஹைலைட் என்னன்னா கவுண்டர்ல பிளாக்ல அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க ஒரு ஒரு போலீஸ் வச்சுன்னு ஒரு ஏட்டையான வச்சுக்கின்னு இவனுக்கு வந்துட்டு இவ்வளவு கிரௌடு இதே அவனா ஒருத்தன் கியூல நிக்க விடுறானு கேட்டா கிடையாது போலீஸே வெடிக்க பாத்து நம்ம ஊர்ல எப்படி அதான் தெரியும் தியேட்டர் ஓனர் சரி அலெக்ஸ் என்ன நார்த்ல வந்து ஸ்கிரீனே கிடையலையாமா பாவம் கச்சர் கொண்டா ஆனா நார்த் பொறுத்த வரைக்கும் டங்கி தான்டா கச்சர் கொண்டா நார்த் பொறுத்த வரைக்கும் டங்கி சலாருக்கு ஸ்கிரீனே கிடையாது இந்த கொஞ்சம் இது டச் பண்ணி எடுத்திருக்கானுங்கன்ற மாதிரி அந்த ஆர்சி எதுவும் ரூல்ஸ் அந்த இவங்களுக்கு மைக்ரேட் ஆகுறாங்கல்ல ஆப்கானிஸ்தான்ல இருந்து பர்மால இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இவங்க இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது கிடையாதுன்னு சிட்டிசன்ஷிப் வந்து ஒரு இந்த கோவிட் டைம் அந்த லாக்டவுனுக்குலாம் முன்னாடி வந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுல்ல அது ஏதோ டச் பண்ணி எடுத்திருக்கதா ஏதோ கேள்விப்பட்டிருந்தேன் அது வந்து படம் அதனாலதான் பாத்தீங்கன்னா இவனுக்கு பெருசா வந்து இது பண்ணல எனக்கு தெரிஞ்சு அது எப்படி போகும்னு தெரியாது ஏன்னா அதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபி பீப்புள்லாம் இருக்காங்கல்ல யூபியில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவன் குஜராத்தியே பாத்தீங்கன்னா கூட இந்த ஸ்டேட்டு ஹிந்துஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களே பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு இதுக்கு வந்து அகேன்ஸ்டா தான் இருப்பாங்க எப்பயுமே இஸ்லாம்க்கு அகேன்ஸ்டா தான் இருக்காங்க சோ அது எப்படி போக போகுதுன்னு தெரியல நம்ம ஊர்லாம் அந்த இதுக்கு வந்து சப்போர்ட் இருந்துச்சு அந்த ப்ரொடெஸ்ட்க்கு ஆனா அவங்க எல்லாம் அந்த ப்ரொடெஸ்டையும் அப்போஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் ரூல்ஸும் வந்து அக்ரி பண்ணாங்க இது எப்படி போக போகுதுன்னு தெரியல அதான் நான் கொஞ்சம் பார்த்தேன் அந்த ட்ரைலரையும் தாண்டி அந்த ஒரு சில இதெல்லாம் இப்பயே கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகுது எனக்கு தெரிஞ்சு டங்கி கொஞ்சம் அடி வாங்குறது கொஞ்சம் சான்ஸ் இருக்கு ஆனா 100% எனக்கு இப்படின்னு தெரியல அது பீப்புளோட மைண்ட் செட்டை பொறுத்து ப்ரோ அங்க ராஜ்குமார் ஹீரோயின் இதெல்லாம் தெரிஞ்சுதான் ப்ரோ படம் எடுக்கிறாரு இல்ல இல்ல நான் அதை சொல்ல வரல இங்க படம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷனை விட்டுருங்க ஆனா அது வந்து சில தாக்கத்தை உருவாக்கணும்னு கூட ஒரு சில இது எடுப்பாங்கல்ல புரியுதுங்க உங்களுக்கு இது ரெஜிஸ்டர் பண்ணனும் கூட அதுக்குதான் சென்சார் போர்டு ஒவ்வொரு ஊர்லயும் சென்சார் போர்டு இருக்கு அவனுக்கு பார்த்து போனீங்க இல்ல இன்னும் சென்சார் போர்டு வந்தாலும் அது தெரியல எப்படி வரப்போகுதுன்னு சொல்றாங்க நீங்க என்ன சொன்னாலும் அவன் புனித்து ஒத்துக்க மாட்டான் அதுக்கப்புறம் நே உனக்கு என்னடா டங்கி டக்கி இத இதுடா வெச்சிடடா இல்ல நானே ஃபர்ஸ்ட் டங்கி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல bro என்ன கேட்டா வழக்கமான ஒரு படத்துக்கு வந்து இல்ல வழக்கமான ஒரு படத்துக்கு ஃபைனல் வந்து நான் போடுறேன் இது அச்சரம் அச்சரம் இந்த படத்துக்கு நான் இல்ல இந்த படத்துக்கு ஓபனிங் தான் போடுறேன் ஏன் தெரியுமா இவன் வந்து ஏ சர்டிபிகேட் ஒரு மைனஸ் ஆனா இவன் பிளஸ் என்னன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்றான் சலாரி அவனுக்கு பெரிய மைனஸ் என்னன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்ணல சிங்கிள் லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றான் ஒரு படம் கான்ட்ரவர்சியா வருதுன்னா சோலோக்கும் கிளாஷுக்கும் இது இந்த மாதிரி வருதுன்னு ஆப்போசிட் வந்து நல்லா கல்லா கட்டிட்டு போயிடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா
படம் சுமாரா இருந்தா கூட பூஸ்ட் அப் ஆயிடும். இன்னும் ஒண்ணு எப்படி பார்த்தாலும் பிரசாந்த் எல்லாம் சும்மா கூட போறது இல்ல. இது ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் எப்படி ஹைப் ஹைப் கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சு மாதிரி இதுவா தான் இருக்கணும் எங்களா சலார்லாம். சோ எப்படி இருக்க போகுது ஜெகபதி பாபு தெலுங்கு படம் ராதேசம்ல இருந்து எல்லா பிரபாஸ் படமும் பாத்திருக்கேன் ஓகேங்களா. எனக்கு பிரபாஸ் மேல காண்டு இல்ல, பிரசாந்த் நீலுக்கு மேல ஒரு காண்டு. என்னன்னா இப்போ கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு பழைய படத்துல பேசினு ஹீரோ நடந்து பில்டப் கொடுத்தேன் அதே மாதிரி இருந்ததா அதனால எனக்கு அந்த டெம்ப்ளேட் பிடிக்கல. பாதி வந்து பிரசாந்த் இல்ல பாதி வந்து இதே வந்து யாஷ வச்சு வேற டைரக்ட் இல்ல இல்ல இதே யாஷ வச்சு வேற டைரக்டர் யாராச்சும் கொடுத்துருந்தா இதே கதை கொடுத்துருந்தா கூட மொக்கையா இருப்போம். நான் வேணா அடிச்சு சொல்றேன் சத்தியமணி சொல்றேன் அது வந்து ஒரு மாதிரி இதுவா தான் இருந்திருக்கும். ஆனா இவன் வந்து அது வந்து இல்ல இல்ல அது ஹிட் ஆகுது ஆகல. ஆனா நான் இப்ப சலார கூட விட்டுருந்தேன் கேஜிஎஃப் தான் பேசுறேன். அது வந்து அந்த மேக்கிங்ல இன்னொன்னு அது வந்து முழுசா நம்புனா பத்தியா கிட்டத்தட்ட 50 வருஷத்து சினிமாவோட ஒரு இது என்ன சொல்றது பழைய டெம்ப்ளேட் அது வந்து ஹீரோ நடந்து வந்தா இது பண்றது ஹைப் கொடுக்கறது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அடுத்தடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா பெரிய அலாயிட் போறது சம்பந்தம் இல்லாத இது பண்றது கோஷம் போறது இது பண்றது அந்த மாதிரி. ஆனா அந்த அத வந்து ஹோம்பாலேவா இருக்கட்டும் இன்னொரு விஷயம் வந்து பிரசாந்த் நீல இவங்கெல்லாம் நம்புனாங்க பாத்தீங்களா இது வந்து ஜெயிக்கும் பந்தயம் அடிக்கும் சொல்லிட்டு அங்க குருவி சத்ரபதி காப்பி வச்சுதான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும் போதும் சரி இப்ப இருக்க பெரிய ஹீரோ இன்க்ளூடிங் நம்ம படத்துங்கள்லயே ஒரு 40% வந்து ஷூட்டிங் எடுத்த உடனே இந்த படம் வந்து இதாகும் ஹிட் ஆகும் இது நிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹீரோங்களுக்கும் தெரிஞ்சிடும் டைரக்டருங்களுக்கும் தெரிஞ்சிடும் எதை நோக்கி போகணும். இல்லைங்க யாரு ஆபீசரா கட்டாய் கட்டாய் கேக்குது ப்ரோ. இன்னொன்னு எல்லாத்தையும் தாண்டி அந்த எமோஷன் கனெக்ட் ஆச்சுன்னா இந்த படத்தை எவனாலையும் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு போயிடும் எமோஷன் கனெக்ட் ஆகி இது பண்ண ட்விஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியாம இருக்கதே நல்ல விஷயம் தான் பாப்போம் கிளைமேக்ஸ் என்ன. ஆனா இது வரைக்கும் இன்சைட் ரிப்போர்ட் கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்குதுன்னு போட்டிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம். டங்கி எமோஷனல் உனக்கு செகண்ட் பார்ட்டே எடுத்தா கூட நம்ம எல்லாம் ஒன்னு யோசிச்சா அதோட ஒரு நல்ல இதுதான் வச்சிருந்தான் கிளைமேக்ஸ் தான் வச்சிருக்கோம்.
ராஜ்குமார் ஈரானி கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. இது இல்ல இது எப்படிதான் ராஜ்குமார் ஈரானி கிட்ட கொடுப்பான்னு நம்ப முடியுது. இவனுக்கு பிரசாந்த் ஒரு நிமிஷம் கேள்றாங்க. எல்சிடின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதாவது லாஸ்ட் கிரை டிராமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் வந்து அந்த இதை த்ரீ இடியட்ஸா இருக்கட்டும், இத வந்து நீ டப்பிங் எடுத்து நீ போடா அந்த அளவுக்கு அது வந்து ஓடவும் ஓடாது இதுவும் பண்ணாது. ஓகேவா? அது வந்து ஹிந்தியில சஞ்சய் தத்தோட ஸ்டோரி இல்ல அந்த படம் எப்படி அந்த படம் எப்படி ஓடிச்சு ஓரளவுக்கு ஓடிச்சு 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 இல்ல இல்ல படம் படம் இந்த படம் கூட ஓடிடும் அனிமல் வரக்கு முன்னாடி ரன்பீர் கபூருக்கு அத பெரிய ஹிட். இல்ல bro இந்த ஜெனரேஷன்ல தாண்ட மாதிரி இல்ல இல்ல நான் சொல்றது இல்ல இல்ல நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க. அந்த படம் ஓடுது ஓடலன்ற தாண்டி இப்ப நம்ம பான் இந்தியா படமே பார்த்தா நீ எடுக்கறானு இப்ப ராஜமௌலி இல்ல இல்ல நான் சொல்லி முடிச்சறேன்ப்பா ஆபீசர் குரு குரு வராது இல்ல இப்ப ராஜ இல்ல 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 பேசவே இல்ல. ஓகே ஓகே சாரி. இப்ப ராஜமௌலி படமே ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கனா கூட அது வந்து நார்த் இந்தியாக்கு இது எந்த அளவுக்கு வந்து இது செட் ஆகும் புரியுதுங்களா? இப்ப வந்து இதே கூட கேஜிஎஃப் கூட அவன் வந்து செகண்ட் பார்ட் எல்லாம் எடுக்கும் போதெல்லாம் அவனுங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் சொல்லிட்டுதான் பாத்தீங்கன்னா அவனோட ஸ்லாங்கு அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவன் வந்து கவர் பண்றானுங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு ஹிந்தி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து ஆர்டிஸ்ட போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இது மாத்தினாதான். ஏன் சங்கரே பாத்தீங்கன்னா த்ரீ இடியட்ஸுக்கும் இதுக்கும் நண்பருக்கும் எடுத்து பார்த்தா எல்லாருமே கண்ணு மூடிட்டு சொல்லலாம் நண்பன் தான் பெட்டரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த எங்கேஜ் பாயிண்ட் வந்து நம்மளோட ஒரு இதுக்கு எந்த அளவுக்கு வந்து அடாப்ஷன் இருக்கோ அதுதான் செட் ஆகும். அதே மாதிரிதான் அந்த முன்னாபாயும் அப்படிதான் வசூல் ராஜா தான் பெட்டர் விக்னேஷ்னா ஒரே ஒரு பாயிண்ட் இந்த ராஜ்குமார் எமோஷன் பத்தி பேசுறீங்களா? பிகே படம் பாத்தீங்களா? பயங்கர எமோஷனலா இருக்கும் படம். இல்ல அது நம்ம அது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனா பிகே வந்து ஓகே இவனை சொல்லுவீங்க பேர் என்னது அது வந்து இது பண்ணா ஒரு டிராமாவா இப்ப வந்து ஆக்சன்னா எல்லாருக்குமே செட் ஆயிடணும். ஏன் இப்ப எப்படி பான் மூவிக்கு வந்து சவுண்ட் தேவையில்லையோ இது மட்டும் தேவையோ அந்த மாதிரி பாத்தேன். இல்லப்பா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம்னா அது வந்து செட் ஆயிடும். ஆனா வந்து உங்களுக்கு வந்து எமோஷன் டிராமாவா இருக்கட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த இப்ப அதுல ஒரு மாதிரி டைலாக் இருக்கும் இங்க ஒரு மாதிரி இதுவா இருக்கும். அது நம்ம வந்து டப்பிங் கொடுத்தா கூட இதாவது அதை வந்து ரீரைட் பண்ணணும் இவங்களுக்கு இந்த மாதிரிதான் வைக்கிறாங்க. அதனாலதான் வந்து இதுவும் கொடுக்கல. என்ன சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அலெக்ஸ் நீ கேட்டல அந்த டைரக்டர் வந்து இந்த ஜெனரேஷன் நீ பிகே படம் அப்ப பாத்தனா எல்லாமே புதுசு புதுசா இருந்துச்சு போது அது இப்பதானே எடுக்கிறாங்க. யார் எப்ப இன்னாவாங்கன்னு யாருக்கும் தெரியாது பாப்போம். ஆனா எனக்கு டங்கி நல்லா இருக்கும் தான் தோணுது. பேன் இந்தியா மூவியே இல்லையா? அது முதல்ல பேன் இந்தியா மூவி சலார் மட்டும்தான், அது மட்டும் தான் நம்ம பேசணும்.
அது ஹிந்தில மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. அது என்ன கார்த்தி பாண்டா பார்லாம் பேசுறது? அப்புறம் என்ன இல்ல கார்த்தி ஒரு மேட்டர் தெரிஞ்சுக்க, அவன் என்னன்னா ஹிந்தியே வந்துட்டு இந்தியா முழுக்க ரீச் ஆகுதுன்னு தான் பாக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல டென்த் வருது, கேரளாலயும் இருக்கு, கண்டிப்பா எல்லா லாங்குவேஜ்லயும் அப்ப யாருக்குமே ஹிந்தி எனக்கு பிகேல எங்க தெரியுமா அந்த போன் பண்ணி அவன் பேசுவான் தெரியுமா, சுசந்த் ராஜ் புட்டு சுசந்த் ஒரு சரியான சீன் ராடி உண்மையிலே. அதுக்கடுத்து நார்மலா இப்போ நிறைய பேர் அது இருக்கடா, நான் சும்மா கேக்குறேன் நார்த்னா அது எஸ்ஆர்கே தான், எல்லாருக்கும் தெரியும் எஸ்ஆர்கே தான், அது ஒரு டங்கி காம்பினேஷன். இல்ல சலார் வந்து நார்த்ல கொஞ்சம் எவ்வளவு பண்ணுவான் நினைக்கிறேன், நல்லா பண்ணுவோம் நார்த்ல கம்மி தான்டா, எப்படி பார்த்தாலும் கம்மி ஆகும்டா நார்த் கம்மி ஆகும்டா பண்ணுவான். இல்ல இப்ப அங்க கேஜே பண்ணுவான் பெரியிட்ட இல்ல. இப்போ நீ இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ரா, நம்ம நம்ம இதுலயே வந்து தளபதி படம் சலார் வருதுன்னா எதுக்கு முக்கியம் கொடுப்ப, நம்மால் படத்தை தானே கொடுப்பேன். அதே மாதிரிதான் நார்த்ல வந்து ஷாருக் கான விட்டு தர மாட்டாங்க. நான் கேக்குறது புரியுதா? இல்ல இல்ல அங்க அவன் தாண்டா நான் சொன்னதான் என்னது எஸ்ஆர்கே தாண்டா, அதை தாண்டி டீசென்டா பண்ணுண்டா சலார் அவ்வளவுதான். ஒருவேளை டங்கி ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னா சலார் டங்கி இல்லடா எனக்கு தெரிஞ்சு, இல்ல இல்ல நான் ஃபீல் பண்றத சொல்றேன். டங்கி சப்போஸ் ஆவரேஜ் ஆனா, இல்ல டங்கி ஆவரேஜ் ஆனா கூட சலார் பிளஸ் ஆயிடும் தோணுது. இருப்பா கார்த்தி எப்படின்னா, ஒரு படம் ஆவரேஜ் ஆகுது இன்னொரு படம் வந்து ஹிட் ஆகுதுன்னு வையா, அந்த ஆவரேஜ் படத்தை வந்து பிளாப் பண்ற ரேஞ்சுக்கு வந்து இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து, அது நமக்குன்னு கிடையாது, தளபதி படம் வருதுன்றது என்ன கதைனா, ஒரு இவன் அமீர் கான் வந்து ஒரு ஏலியன் நடிப்பு நடிச்சிருப்பான், நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாப்பான், ஒவ்வொன்றிலயுமே வந்து அவன் ஒரு எப்படின்னா முகன்பட்டு இருப்பாங்க மனுஷனுங்க ஒரே மாதிரி. அதான் அந்த லாக்கெட் ஒன்னு வச்சிருப்பான், அதை திருடின் போடுவானுங்க, அது ஒருத்தன் ஸ்டார்டிங் அந்த முன்னூத்தி ஐந்து கடவுள் மாதிரி அந்த மாதிரிதான், அதே ரீமேக் பண்ணிருப்பாங்க ப்ரோ, அது அப்படிதான் தெரியும். அது கடைசியே கிடைச்சி எப்படி போகுதுன்னு தான், இதுக்குள்ளார வந்து அவன் வந்து அனுஷ்கா சர்மா லவ் பண்ணுவான். அதான்டா இரு நடுவுல அனுஷ்கா சர்மா சீன் எல்லாம் நான் பார்த்த, அந்த மேட்டர் என்னன்னா எவன் ஊத்துன்னு போடுதுன்னு சொல்லிட்டு அவன் ஓகே போவான். இதுதான் படம் ஆக்சுவலி, அனுஷ்கா சர்மா லவ் பண்ணுவான் ஆனா சொல்ல மாட்டான். அனுஷ்கா சர்மா வந்து சுசந்த் ராஜ் புட்ட விரும்புவா, ஆனா அவ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா வந்து சுசந்த் ராஜ் புட் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிடுவான், ஆனா கடைசியா பார்த்தா அவன் செத்துருக்க மாட்டான், பாகிஸ்தான்ல இருப்பான். அமீர் கான் ஆக்டிங்லாம் எப்பா சாமி, அது கடைசியா சார் நிறைய சீன் கடைசியா அடிக்க வரும்போது கன்னத்துல ஸ்டிக்கர் ஒட்டிப்பான் இந்த பக்கம் அனுமாக கடைசியா இல்ல கடைசியா கடைசியா வந்து என்னது ஒரு போன் கால் மூலமா, ஒரு டிவி ஷோல இருந்து போன் கால் மூலமா இது பண்ணி அதுக்கப்புறமா அவன் ப்ரூவ் பண்ணி அந்த இது வந்து அந்த லாக்கெட் வந்து எனக்குதான்ட்டு ப்ரூவ் பண்ணி அதை எடுத்துட்டு போயிருவான். ஆனா ரம்பீர் கபூர் வருவான் தெரியுமா அதுல கடைசியா பாத்துக்கீங்களா? வேடிக்கை முட்டு பாக்க அலெக்ஸ், பொண்டாட்டி ஒப்பாட்டி சண்டை போயிட்டு இருக்குது, நல்லா இருக்கு. எனக்கு எதுவும் வரலையா பாக்கணும்டா. மறுபடியும் டாக் லைன் போட்டானுங்க இவனுக்கு, எவ்வளவுதான் டாக் போட்டாலும் அந்த நாய்களுக்கு சூடு சொன்னே ஆகாது. இவனுக்கு டாக் போட்டு என்ன ப்ரோ, இது மேல அவன தான் சினிமா பண்ணுங்க. ஷாம கிளைமேக்ஸ்ல ரம்பீர் கபூர் வருவான் பாத்தியா,
கார்த்தி, நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு கேட்டீங்க பாத்தீங்களா, ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சினாரியோ. ரெண்டு ஹிட்டான படங்கள் வந்து இப்ப விஸ்வாசமும் பேட்டையும் சொல்லலாம். ரீசெண்ட் இல்ல இல்ல இல்லப்பா, ஆஹா அதுக்கு இல்ல அதுக்கு இல்ல 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 திருப்பி வர மாதிரி சொல்ல, ஏன்பா துணிவு வாரிசே சொல்லலாம். புரியுதா? ரெண்டு படத்துக்கு இல்ல 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 ப்ரோ சொல்றேன். இப்ப துணிவு குப்பை படம் ப்ரோ. இரு இப்ப அஜித் இல்ல இல்ல அது நம்ம சொல்லலாம். இல்ல ப்ரோ இப்ப அஜித் வந்துட்டு தெரு, அதான் அந்த தமிழ்நாட்டு தானே தெரியாது, அதனால வந்துட்டு நீங்க ஈஸியா கணிச்சிடலாம் இவன் தமிழ்நாட்டுல இவன் வேர்ல்டு விடுவான்னு. ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, எஸ்ஆர்கேக்கு வேர்ல்டு விட ஃபேன்ஸ் இருக்குது, அதே நேரத்துல ஓன் லாங்குவேஜ் மைனஸ் வந்துட்டு அந்த படம் டப் ஆகல. இங்க வந்துட்டு சலாருக்கு வந்துட்டு கேஜிஎஃப் எடுத்து வரான் பெரிய ஐப்பு, கூட வந்துட்டு பிரபாஸுக்கு ஆதி புருஷன் இந்தியில எல்லா படமும் இந்தியில எல்லா தளபதிக்கு வந்து ஒரு இது ஒண்ணு இருந்து பத்தியா, ஒரு எப்படி சொல்றேன் இல்லப்பா, நான் இந்த பீஸ்லயே பாத்தினா நீ இன்னாதான் இது பண்ணாலும் நான் வந்து கேன்சல் பண்ணலாம், நான் ஓட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இந்த ட்ரிபிள் ஆர்க்காக இல்ல 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 ட்ரிபிள் ஆர்க்காக ஓடுனானுங்க பாத்தீங்களா, வலிமை எல்லாம் ஓட்டானுங்க. அவன் மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து ஓட்டானுங்க, போனி எல்லாரும் பவன் கல்யாணம் எல்லாருமே போயிட்டாங்கடா. ஆனா இங்க வந்து பீஸ்ட் வந்து இது கேஜிஎஃப் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விட்டப்பிய நம்ம சிச்சுவேஷன் அந்த டைம்ல தான், புரியுதா வந்தவனு சொல்லிட்டு. ஆனாலும் தளபதி வந்து எப்படி சொல்றது, ஒரு இதுவா நின்னாரு அவரு. அவரு ரிலீஸ் டேட் சொல்லிட்டு கண்டிப்பா அந்த ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆகி அவன தளபதி இந்த ஒரு கெத்து தான். ஆனா யாருமே டேர் பண்ண மாட்டாங்களே, எந்த ஹீரோவுமே டேர் பண்ண மாட்டாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு பெருசா பண்றதுக்கு இது இருக்கு. எஸ்ஆர்கே இல்ல இல்ல ஓவர்சீஸ்ல பயங்கரமான மார்க்கெட். என்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஒரு வாட்டி இந்தோனேஷியன்ஸ் இருக்கானுங்கல்ல, அதாவது பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் கிடையாது இந்தோனேஷியன்ஸ், அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னது பங்கரிங், அதாவது கப்பலுக்கு வந்து ஃபியூல் எடுக்கிறதுக்கு வந்தாருக்கு. இப்பல்ல ஒரு இது 2014 அந்த டைம்ல வந்து நாங்க ஃபியூல் எடுக்க போயிருக்கோம், ஓகேவா, எங்க கப்பல் நிக்குது, அவனோட ஒரு கப்பல் ஒன்று வரும் பக்கத்துல வந்து நிக்கும், அதுல இருந்து கனெக்ட் பண்ணி அதுல இருந்து பம்ப் அவுட் பண்ணி நம்ம இது கொடுப்பாங்க. நான் வந்து அப்போ வந்து எனக்கு வந்து இந்த வாட்ச் தான், அவனுக்கிட்ட கம்யூனிகேஷன் தான், வாக்கி டாக்கி வச்சுட்டு இது பண்ணிட்டு எவ்வளவு தர ஃப்ளோ வருது, ஏதாவது அதிகமாச்சுன்னா இது சொல்லணும், அந்த மாதிரி இதுதான். அப்பதான் அவனுக்கிட்ட பேசும்போது என்ன பார்த்த உடனே அவனு இந்த பாட்டு அந்த தும்பா சாய சாங் இருக்கும் பத்தியா, குச்சி குச்சி ஹோத்தாகே, அந்த சாங் தான் அவனுக்கு பாடுறானுங்க. கேட்டா எனக்கு ஷாருக் கான ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா பேசிட்டு இருந்தானு, இங்கிலீஷ்ல வந்து சொல்லிட்டு இருந்தானு. யாருன்னா இந்தோனேஷியன்ஸ். ஸோ அங்கெல்லாம் நீ இந்தியன் ஸ்டார்லயே எடுத்துக்கோ, அது நீ யார வேணாலும் எடுத்துக்கோ. நான் இப்பயும் சொல்றேன், எஸ்ஆர்கேவை கம்பேர் பண்ணும்போது ரஜினியே கால் தூசி வர மாட்டாரு. விஜய் சேர்ந்து நடிக்கணும் சாக் பீக்கு தான், அது இப்ப எல்லாம் ஹை பீக்கு. ஆசியாவிலேயே ஒருத்த வந்து இந்த பிளேஸ்ல வகானா நீ பாத்துக்கோ, அப்ப எந்த அளவுக்கு பீக்ல இருக்கப்பலன்னு. பெரிய பெரிய ஆளுறான் புதிய லெவல் ஷாருக் எல்லாம். அதனாலதான் இப்ப பிரபாஸ் விஜய் விஜய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஓபனாவே சொல்றேன், இப்ப அடுத்த லெவல்ல தான் இருக்கும். பிரசாந்த் நீல் சொல்லுவோம்,
பாத்தீங்களா அவன் கிங் மேக்கர்ன்ற மாதிரி வேற மாதிரிடா வேற லெவல்ல பண்ணிட்டு போடும். இது வந்து எப்படி போகும்னே அந்த நமக்கு பீஸ்ட்ல ஒரு இது ஒண்ணு இருந்துச்சு பத்தி அலெக்ஸ், எப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து டாக்டர்ல பாத்தீங்கன்னா டார்க் காமெடி அவ்வளோ தரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும், அவ்வளோ தரம் செம்மையா இதுவா இருந்திருக்கும். ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மாலு அது இதுன்னு சொல்லிட்டு ஓவர் ஹைப்ல நமக்கு எப்படிதான் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா கேஜிஎஃப் அது வந்து யாராலையுமே இவங்களை கெஸ் பண்ணவே முடியல. எல்லாரும் கேட்டதுக்கு வந்து பீஸ்ட் தான் அடிக்கும், இதுவா தான் அடிக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் பாத்தீங்கன்னா இதுவா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் இப்பயும் இருக்கு. ஆனா ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தா இவன் வந்து சாதாரணமா விட்டுருக்கானுங்க. இது டங்கி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு இது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இவங்க இருக்காங்களே ஓப்பனா சொல்ல போனா அங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சங்கீஸ் தான் மெஜாரிட்டி யூபி சைட்லாம். சோ அவங்களுக்கு வந்து இது ஏதாவது கனெக்ட் ஆகல இதாவலன்னு அது எஸ்ஆர்கேன்னு கூட பார்க்க மாட்டானுங்க. ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் இது பண்ணி இறக்கி விட்டுருவானுங்க. ஏன் ஷாருக்கான் பையனையே இது பண்ணி விட்டானுங்கல்ல அந்த ட்ரக்ஸ் இஷ்யூல போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணது. அதே மாதிரி இப்போ இந்த டங்கி ட்ரைலர் வைஸ் பாத்தீங்கன்னா பீஸ்ட் ட்ரைலர் அப்படி இருந்தது, அதனாலதான் வந்து பீஸ்டுக்கு சமையல் கேஜிஎஃப் ட்ரைலரோட பீஸ்ட் ட்ரைலர் தான் நல்லது. ப்ரோ முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு கம்பாரிசன் இதெல்லாம் என்ன கேட்டா இது வேஸ்ட். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நியூ டைரக்டரோட அது சின்ன டைரக்டரோட வந்துட்டு தளபதி வராரு, அதுவும் ஃபேன் பேஸை நம்பி வர்றதுக்கும் லாட்ரி ஸ்டார் மாதிரி ஒருத்தன் வந்து அவன் கொடுத்து அவன் 2வது பார்ட் எடுக்கிறான். பார்ட் 2ன்றது இப்போ ஒரு பாகுபலி 2 அந்த மாதிரி கேஜிஎஃப் 2 கம்பேர் பண்ணக்கூடாது. அதிகமா கருத்து கணிப்பு நடத்தினதுலயும் பீஸ்ட் தான் அதிகமா வந்து எல்லாரும் கிளிக் பண்ணிருந்தாங்க. அது போட்டான் அதை விடுங்க மேட்டர் நானா இப்ப டங்கி கண்டென்ட் படம் ஆக்சன் படம் இல்ல இருக்குல்ல இன்னொன்னு சொல்லுங்க அதுவும் அதுவும் கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும் அப்படிதான் இப்ப எதிர்பார்க்கறாங்க. பிருத்விராஜ் சொல்லிருக்கான் சலார் 1 விட 2 இன்னும் பயங்கரமா இருக்குமாண்டா. சொல்லிட்டு வெளில வந்தது காரணம் என்ன தெரியுமா, இடையில அம்மா சென்டிமெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் தாண்டி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு தூரம் போயிட்டு ஒரு பார்லிமெண்ட்லயே உட்காந்து பேசிட்டு வர்றவன் அவனை வந்து
என்ன சொல்றது சாவுற மாதிரி இது பண்ற மாதிரி காமிச்சாங்க. சாவுற மாதிரி இல்ல இவனுக்கா இருந்தா கூட பாத்தினா ஒரு அழிவுன்றது ஒண்ணு இருக்குன்ற மாதிரி காமிச்சாங்க. விக்னேஷ் பிரசாந்த் நீல் கிட்ட வந்து எனக்கு பிடிச்சதே பிளேஸ்மெண்ட் தான், சீன் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஆமா ஆமா பயங்கரமான ஆக்சன் போகும்போது அந்த கிளைமேக்ஸ்ல அம்மா ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா, அந்த பையன் போயிட்டு கும்பலா கூட்டு எலிவேஷன் அடுத்தபடிதான் உனக்கு வந்து பிளேஸ் அவங்க எல்லாரையுமே சேவ் பண்ணிட்டு இவனும் அதே வேலையான் புரியுதா. அப்ப வந்து ஜனங்களுக்கே ஒரு மாதிரி இதுவா இருக்கு, என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவா போயிட்டு இருக்கும் போது ஓகே அங்க போயிட்டு இவரை போயிட்டு துபாயில போயிட்டு இது மீட் பண்ணிட்டு வருவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் எல்லாமே ஒரு பக்கம் இதுவா ஆதிரா ஒரு பக்கம் போது இவ்வளவு தரமும் ஏன் பண்றான், இவ்வளவு தரமும் ஏன் பண்றான், அந்த கேஜிஎஃப் கையில வந்துருச்சு இவ்வளவு தரமும் ஏன் பண்றான்றப்ப அவங்க அம்மாவோட சமாதியை போயிட்டு அந்த இதையும் எடுத்துட்டு வருவான் பாத்தியா. அங்க வந்து அந்த கோட்டை முன்னாடி வச்சு இத தங்கத்தாலே கட்டணுண்டான்னு ஒண்ணு சொல்லுவான் பாத்தியா. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டோட்டல் இந்தியா உழுந்துருச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ரீசன். சோ அதுதான் ஸ்கிரீன் பிளேவும் சரி. இன்னொன்னு ப்ரோ இப்ப சலார் பாட்டே நீங்க எடுத்துக்கங்க, அந்த பாட்டும் வந்துச்சு. அந்த எல்லாரையுமே இதுவா காமிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு கூட ஒரு இதுக்காக கூட எட்டி பாப்பான் ஒரு நிமிஷம் அப்ப வந்துட்டு மெக்கானிக்னு ஒரு உள்ள வர போல அது அஜித் மாதிரி அஜித் மாறினா சாரி அஜித்னா அந்த புண்டை எல்லாம் ஓப்பானுங்க. மேட்டர் என்னன்னா மெக்கானிக்னு உள்ள வந்து கொஞ்சம் பெரிய ஆயிட்டு அப்புறம் அங்க வர்ற சண்டையை வந்துட்டு இவன் எதிர்த்து நிக்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காக எதிர்த்து நின்று அடிக்கிற மாதிரி ஃப்ரெண்டு கூட சண்டை போடுறான் கேட்டது. ஆனா கடைசியில இல்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எனக்கு என்ன தோணுனா ஃப்ரெண்டே பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு போயிடுவான்னு தோணுது. இத்தனை நேரம் இவ்வளவு நேரம் சண்டை போட்ட இப்படின்னு. தெலுங்கு படம் ப்ரோ பிரசாந்த் நீல் என்று இது ஆக்சுவலா தெலுங்கு கிடையாது கன்னட படம் ஏன்னு வீங்களா. இது ஹோம்பாளையமா இருக்கட்டும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் நீல வந்து எந்த இடத்துல நான் இது பண்றேன்னா தே ஹோம்பாலே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இந்த படம் ஒண்ணு வந்துச்சு என்னது அந்த மலைவாசிகளை பத்தி ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு கந்தாரா. கந்தாரா வந்து அந்த ஜனங்களுக்கு செட் ஆன உடனே அது எங்கயோ கொண்டு போய் வச்சுட்டானுங்க. ஓகேவா. ஆனா விக்னேஷ்னா எனக்கு இன்னி வரையும் ஆச்சரியம்னா எப்படி காந்தாரா பண்ணிச்சுன்னா சொல்றேன். அதாவது பீப்புள் மைண்ட் செட்ட சொல்றேன். இன்னைக்கு நம்ம வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஏன்பா இவ்வளவு பேரு ரிவ்யூல போட்டு பாத்தீங்கன்னா தளபதிக்கு பாரு மிக்சர் ரிவ்யூ தான் வந்திருக்கு ரீசெண்டா. ஆனா கலெக்ஷன் அங்க ஆயிருக்கு. உனக்கு ரீசன் என்ன இங்க உட்காந்து இவன புலித்தீஸ் வந்து ரிவ்யூஸோ இல்ல இதுவோ பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு இதாவது
பீஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் இவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணனு இவனி எது எதெல்லாம் குறைன்னு சொன்னாலும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எனக்கே ஒரு சில படம் எல்லாம் செட் ஆகுது, ஆனா அங்க வந்து கலெக்ஷன் அது வந்து நல்லா பெருசாவும் பண்ணிருக்கும். இங்க அதுதான் விஷயம், அப்படி இல்ல அலெக்ஸ், எனக்கு அனிமல் உண்மையிலுமே அது கனெக்ட் ஆச்சு. ஒரு சில பேருக்கு சிவகார்த்திகேயனை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஒரு சில பேருக்கு வந்து படம் நல்லா இருந்தா பாப்போம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தியா, நம்ம கிரியேட் பண்ணது பாத்தியா. இப்ப வந்து வலிமை துணிவு எல்லாம் பார்க்கும் போதே ஒரு கண்ணோட்டம் ஒண்ணு இருக்கும் பத்தியா, அதாவது அது நல்லா இருந்தா கூட இல்ல ஆவரேஜா இருந்தா கூட ஒரு எரிச்சலா பத்தியா நடாயம் கிரிஞ்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டோட இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இல்ல சாமி வலிமை துணிவு என்ன கண்ணோட்டத்துல பாத்த நீ ஒரு முண்டை கண்ணோட்டத்துல இல்ல 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 எனக்கு மைக்கேல் ஜாக்சன் ஆன போதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல பசங்க உட்காந்து சத்தியமா இல்ல 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 என் கண்ணுக்கு என்னன்னா ஒரு கிறுகு கூதியான நடிகரான் தான் பார்த்தேன், சத்தியமா எனக்கு தோணல. இல்ல விக்னேஷ் மாம்ஸ் நான் பாக்கும்போது எப்படி மனுச்சு அந்த கால்ல சாணி மிதிச்சுட்டு ஒரு விவேக் ஜோக்ல ஒருத்தனை வந்து தேய்ச்சிட்டு மாமா மாமான் போய் அடிப்பானே அந்த மாதிரி தேய்ச்சிட்டு இருக்கான். இது வந்து மைக்கேல் ஜாக்சன் தான் ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல இது பரவாயில்ல அடே மச்சான், 360 டிகிரி ஃபைட் ஒன்னு பண்ணான்டா ஸ்பைடர் மேன் கூட அப்படி பல்ட் அடிக்க மாட்டான்டா. நீ சொன்னல பைத்தியக்கார கூதி நடிச்சு எனக்கு வேதாளம் பார்க்கும்போது அப்படி தான தோணுச்சு, புரியுதுங்களா? பைத்தியக்கார கூதி நடிச்சு அதுதான் அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது ஒரு எனக்கு வேதாளத்துல அஜித் அழுகிறது மாதிரி எல்லாம் சிரிச்சு சிரிப்பு தான் மேல மேல அனுப்பிச்சிருக்கான் பாருடி அந்த சலார் புக்கிங்க்கு எப்படி கியூ கட்டி நிக்கிறாங்கன்ட்டு. என்னடா இது எங்க ப்ரோ இது? இந்தியிலயா? ஹைதராபாத். ஹைதராபாத் ஹைதராபாத் அதான் ஹைதராபாத்துக்கு தெலுங்கு சம்பந்தம் இல்ல, ஆனா அங்க எல்லாமே இதுதான். இது என்னது? இதுல இல்லடா, ஆன்லைன்ல இல்ல. பெங்களூருன்னு வந்துருச்சு போல மைண்ட்ல பெங்களூரு. இல்ல ப்ரோ அது ஓகே இல்ல, ஆந்திர பிரதேசத்துல இல்ல இல்ல ஹைதராபாத் டிக்கெட்ஸ் வந்து அவன் வந்து இதுல உள்ள இதுல தெரியுமா இந்த பிவிஆர் அதெல்லாம் இருக்குல்ல, நாளைக்கு மட்டும்தான் ஓபன் பண்ணிருக்கான். வேற எங்க என்னது 22ஆம் தேதிக்கெல்லாம் ஓபன் பண்ணவே இல்ல, வெள்ளிக்கிழமைக்கெல்லாம் எந்த ஷோவுமே ஓபன் பண்ணல. ஒரே ஒரே ஷோ கூட ஓபன் பண்ணலடாப்பா பிவிஆர். ஒரு நிமிஷம், எங்க ஊர்ல ஓபன் ஆயிருக்கு பிவிஆர்ல, புக்கிங் வந்து கொஞ்சம் டீசன்ட்டா தான் இருக்கு ஓகேங்களா. ஓகே, நான் அதான் எந்த ஷோன்னு என்ன எப்பனா ஃப்ரீன்னு தெரியல, கண்டிப்பா டங்கி ஃபர்ஸ்ட் பாத்துறோம், நான் பாத்துட்டு நான் சொல்றேன் எனக்கு எந்த அளவுக்கு இருக்கு கனெக்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு நம்மளுக்கு சலார் தான் இதுவே ஜவான கூட கிளாஷ் விட்டு ஜவான் போயிருப்பேன். ஒரே சாங் தானே ப்ரோ, இல்ல மாதிரி வேற சாங் இருக்குமா? இந்த பொட்டுகைய பாட்டு மட்டும்தான் வேற எதுவும் இல்ல. இந்த மாசா ஒரு சாங் இல்ல இதுல கேஜிஎஃப்ல இந்த மாதிரி கேஜிஎஃப்ல எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த நிறைய பாட்டு இருந்துச்சு ப்ரோ கேஜிஎஃப்ல. நிறைய ஒரு ஃபைட் இருக்கா, ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கானுங்க புரியல. கலர்ல சுதிஹாசனோட துப்பட்டாக்காக ஒரு ஃபைட் இருக்கு,
இன்சைட் ரிப்போர்ட்டா ஏ பானிபூரியா இல்ல இன்னொரு விஷயம் கேஜிஎஃப் திட்டமா இல்ல லைக் கேஜிஎஃப் நல்லா தான் இருந்துச்சுன்னு அது அது மாட்டு கருத்துல ஆனா இந்த பாண்டா வந்து எஸ்ஆர் பிரபு கிட்ட வாங்கி பேசினா பாத்தியா ஒன்னு ஒரு ஒரு சீனுங்க முட்டி எப்படின்னா அதுல வந்து இல்ல இல்ல ஸ்பேஸ்ல ஒரு பையன் ஒருத்தர் அந்த டைம்ல கேக்குறேன் என்னன்னு இந்த மாதிரி வந்து அந்த மெஹபூபா சாங்கு தாங்க ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சுன்னு அதுக்கு அதுக்கு வந்து எப்படி முட்டுன்னு அது ஒண்ணும் இல்ல பிரதர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வளர்ந்துட்டோம் இப்ப நம்ம மொட்டை பசங்களாவே வளர்ந்துட்டோம் இப்ப நம்ம போவோம் அது வந்து இதா இருக்கு ஆனா அங்க வந்து லேடிஸும் வராங்கல்ல குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்றாங்கல்ல அந்த படத்துக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு இது நம்ம தான் இது இதுவா நினைக்கிறேன் ஆனா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதை என்ஜாய் பண்றாங்க எனக்கு பாண்டா இங்க மாஸ்டருக்கு வந்து 100 க்கு 75 தாங்கவே முடியல ஜப்பானுக்கு மத்தான கழுவி கழுவி ஊத்துனாங்க அவன் மட்டும் தான் பாராட்டி இருப்பான் டேய் சாமி அதெல்லாம் தான் பாராட்டுறது அதெல்லாம் என்ன பாராட்டுறது காசு வாங்கிருப்பான்டா வைத்தியக்காரர் இல்ல நீ பொய்யா இப்ப நீயே காசு வாங்கிட்டு சொல்றதா கூட என்ன சொல்லு டேய் நான் அலெக்ஸ் இவ்வளவு டவுட்டா இருந்தா அந்த ரிவ்யூ போய் பாரு இவ்வளவு ஒருத்தர் பேச இல்ல இல்ல விக்னேஷ்னா பிரசாந்த் ப்ரோ எனக்கு இல்ல எந்த கட்டத்துல பார்த்தாலும் ஜப்பான் குண்ட மாதிரி தான் எங்க போய் பாரு சொல்லு இந்த பாட்டெல்லாம் இல்ல ஏதோ சும்மா பிரசாந்த் எங்க வெறுத்தனா கங்கோவா டீசர் நைட் சாயந்திரம் ரிலீஸ் ஆகுது காலையில ஒரு முட்டை குடுத்தா பாருங்க அங்க டென்ஷன் ஆயிச்சு எனக்கு இது அந்த ஃபயர் தான ஷாவ இது சூர்யா ஃபேன்ஸ் ரெடி ஆவுங்க ஒரு மாசான ஒண்ணு வருது ஆனா இல்ல சேடி இல்ல மச்சான் எனக்கு எனக்கு ஒரு குள்ளம் தெரியும் சொன்னல ஃப்ரெண்ட் அவன் என்ன பண்ணிட்டானா பிரசாந்த் கமெண்ட்ல போயிட்டு நீ சூத்த மூணு தலைவ நல்லா விட்டுருப்பான்டா எல்லாரும் மீட்டி அடி வாங்கிச்சன்னு சொல்லுதா டீ-ஷர்ட் பாத்து போயிட்டாரு நீ வேற ஏம்பா ஆனா பயங்கரமான அடி இல்ல அவனுக்கு இதுக்கே பரவாயில்ல லெஜண்ட் நான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா போல மசல் இல்ல இல்ல பாசிட்டிவ்ல கிடையாது நெகட்டிவ் ஏன்னா அந்த இவர் வந்து அண்ணா இத்தனை நாள் நமக்கு ஹிட்டர் ஹிட்டனா இருந்து காஸ்ட் அல்ல அண்ணாச்சி ஒருத்தன் கூட சல்லி பைசா தரல போங்கடா ஒரு பிராப்ளம் அவரு டி நகர் நம்பியே வாண்டட் ஆனா இத்தனை நாள் நமக்கு ஹிடனா இருந்துச்சுல பிரசாந்த் இவனுங்க எல்லாம் பண்றது சூர்யாக்கு இவ்வளவு முட்டு குத்து நமக்கு இப்பதான் தெரியுது அவனுங்க எப்பன்னா 2008 இருந்தே அவன் அந்த பாண்டா அதுதான் பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்பையில இருந்து அப்படிதான் பண்ணுவான் விஜய் படம் வந்ததுன்னா எப்பவுமே விஜய் வந்து ரொம்ப தப்பாவே தான் பேசுவான் வேணும்னே ரிவ்யூ கொடுப்பான் கத்தி போல எது போற சொல்லிருந்தாலும் சரி அதை ஏத்திருக்க மாட்டானுங்க பிஜிஎம் தான்டா கிங் வர்த்த கத்திலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காமன் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு டஃபஸ்ட் ஒரு இது என்னன்னா கத்தியா துப்பாக்கியான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் இது ப்ரோ எனக்கே இதுவும் கோல்டு மாதிரி இருக்கும் அதுவும் கோல்டு மாதிரி இருக்கு எதையுமே நம்ம வந்து இத மாத்தியே சூஸ் பண்ண முடியாதுன்னு கத்திதான் இதுல வந்து துப்பாக்கில கூட என்ன சொல்றது காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இதுவா கூட இருக்கும் ஆனா வந்து உனக்கு வந்து கத்தியில வந்து
ஒரு சிங்கிள் செகண்ட் கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் கூட உனக்கு வேஸ்ட் இதுன்றதா இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா உனக்கு இது அப்படியே 100% எங்கேஜா இருக்கும் ஃபுல்லா அவரோட. ஆனா துப்பாக்கில வந்து என்னோட ஒரு பர்சனல் சொல்றேன், விசுவாசம் எதுக்கு அத விசுவாசம் அவரு சொல்ல, நானு என்னோட பர்சனலா சொல்றேன், துப்பாக்கி எனக்கு எதுக்கு எனக்கு இப்பயும் அவ்வளவு அட்மயர் பண்றேன்னா, ஒரு டவுன்ஃபால்ல இருந்து வரும்போது எங்களுக்கு அவ்வளோத்தரம் ஒரு பிரமிப்பாவும் பிரம்மாண்டமாவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு எலெக்ஷன்ல ஒரு ஒரு இது ஜெயிக்கும் பத்தியா, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் ஒரு அன்னைக்கு ஜெயிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த இது ஒண்ணு வரும் பத்தியா, பா இனிமேல் நாங்க தாண்டான்னு சொல்லிட்டு அந்த சீட்ல உட்காருவாங்க பத்தியா, அந்த ஒரு ஃபீல் தான் அன்னைக்கு எங்களுக்கு துப்பாக்கிக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இடையில வந்து காவலன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாதான் ஓடிச்சு, வேட்டைக்காரன் நல்லாதான் ஓடிச்சு, துப்பாக்கி வந்து பயங்கரமான எல்லாமே பாரு, அது வேலாயுதமா இருக்கட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேட்டைக்காரனா இருக்கட்டும், இது காவலன்ல இருந்து எல்லாமே ஹிட்டான படம், நல்ல கலெக்ஷன் படம். ஆனா நம்ம இவனை கிட்ட வந்து சொல்லிக்கிற அதாவது அங்க வந்து ஒரு மங்காத்தான் ஒண்ணு குடுத்துட்டானுங்க இது பண்ணிட்டானுங்க, ஆனா மங்காத்தால அடங்குவத்தான் சொல்ற அளவுக்கு பெரிய நமக்கு வந்து பாத்தோம்னா இந்த ரெண்டு ஃபேன் பேஸ் எப்படின்னா தளபதி இது பண்ணா மட்டும் அஜித் சார் ஃபேன்ஸும் சரி சூர்யா ஃபேன்ஸும் சரி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்ப இதுவா வருவாங்கன்னு ஏன், அதுவும் நான் இங்க கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா சம் கேஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிருச்சு அந்த டைம்ல வந்து கொஞ்சம் இதுவாயிருச்சு, தளபதிக்கு வந்து கொஞ்சம் அகைன்ஸ்டா இருந்தாங்க அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த பிஎம்கே சைட்ல இருந்து கொஞ்சம் இதுவா இருந்தாங்க, சோ அதனால வந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே தளபதி சைட்ல இருந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் சூர்யா சைட்ல அந்த மாதிரி மாறி கொஞ்சம் இதுவாச்சு. அது கரெக்ட் ப்ரோ, ஆனா இல்ல எனக்கு ரொம்ப நாள் டவுட் என்னன்னா இல்ல இதை மட்டும் விஜய் கேட்டு இல்ல இல்ல ப்ரோ, இப்ப தளபதி கேட்டா துப்பாக்கி அஜித்த கேட்டா மங்கத்தானுங்க, சூர்யாக்கு அந்த மாதிரி என்ன படும், சூர்யாக்கு வந்து அந்த இது வந்துச்சு பாத்தியா வாரணமாயிரம் வந்துச்சு பாத்தியா, வாரணமாயிரம் தான் அவரோட இல்ல ப்ரோ அயன் ஓகேங்க அயன் ஓகேங்க, ஆனா வாரணமாயிரத்து வந்து அந்த டைம்ல வந்து காலேஜ்ல வந்து கொண்டாடினாங்க என்ன முத முதல்ல, ஆனா எல்லாத்தையும் தாண்டி இல்ல ப்ரோ சிங்கம் ஒண்ணு அவ்வளவு பெரிய இட்டுன்னு இல்ல லைக் சிங்கம் எல்லாம் அவரு பீக்ல இருந்தது புரியுதா, விவேக்கு கிளம்பிட்டா சிங்கம் வந்து அந்த டைம்ல வந்து பீக்ல இருந்துச்சு நீங்க அவருக்கு அவரோட இது வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து இவரும் ஹீரோ தான் அப்படின்னு ஏத்துக்கிட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாரணம் அவர் பீக்ல இருந்தா பீக்ல இருந்து சொல்றாரு எவ்வளவு சம்பளம் வாங்கிருப்பாரு அப்ப சொல்லுங்க, 5 கோடி 6 கோடி சொல்லுறேன் ஆனா இது கரெக்டா தப்பா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு கார்த்தி வந்தோடனே சூர்யா டவுன் ஃபால் ஆரம்பிச்சுதான் ஃபீல் ஆயிடுச்சு அவங்களுக்கு எப்பனா, எனக்கு ஆனா உண்மையிலே ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு கார்த்தி இல்ல 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 நான் சொல்ல முடியாது அலெக்ஸ், ஏன்னு வையன் கார்த்தியா இருக்கட்டும் இன்னொன்னு ஆர்யால இருந்து நிறைய பேர் வந்து ஒரு ஒரு சில படம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க கலெக்ஷன் வைஸும் சரி பேர் வாங்குற படமும் பாத்தீங்கன்னா கார்த்தி இங்க பாருங்க நம்ம பீக்குன்னு சொல்லலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி எல்லாம் முட்டை முண்டைங்க தேவலாம்